நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்க ஜெபத்தினை செய்யும்படி பாஸ்டர் சாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்டில் தேசங்கள் அப்பா குடும்பங்கள் சிதறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களே, எங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குடும்பத்திலே அப்பா உங்களுடைய சித்தம் என்ன என்பதை சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, நீர் எங்களோட பேசும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே அப்பா நாங்கள் எப்படி ஒருவரை அனுசரித்து வாழ வேண்டும் என்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி நாங்கள் கேட்கிறோம் ஜெபங்களும். நல்ல பிதாவே. ஆமே. தொடர்ந்து வரவேற்புரை சிஸ்டர் சரஸ்வதி அவர்கள். இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்க என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மகிழ்ச்சியான குடும்ப உண்மையை விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் கணவனே மனைவியே. இந்த பட்டிமன்றத்திற்கு தலைப்பணி தேர்வு செய்து நல்ல தீர்ப்பை வழங்க நெறியாளராக தலைமை பொறுப்பு ஏற்று கர்மேல் கிறிஸ்தவ சபையின் நிறுவனர் மற்றும் தலைமை போதகர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். வந்திருக்கும் பங்களிப்பாளர்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வருக வருக என வரவேற்கிறேன். பல வேலைகளுக்கு மத்தியிலும் தனது சுமையை பார்க்காமல் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் ஜெகோவா டென்டல் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூட்டி வரவேற்கிறேன். இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் பாஸ்டர்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் அனைவரையும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஒய் பிளஸ் கருத்துக்களம் குறித்த ஒரு அறிமுகம் சிஸ்டர் ஷீபா அவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மதிப்பிற்குரிய போதகர் ஐயாவிற்கும் அம்மாவிற்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று இவ்விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்மேல் சபையின் ஒய் பிளஸ் சார்பில் முதற்கண் என் வணக்கத்தை கூறி வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலே ஒவ்வொரு மாதமும் பிரதி மூன்றாம் ஞாயிறு மதியம் 2 மணிக்கு ஒய் பிளஸ் கருத்துக்களம் நடைபெறுகிறது. கணிதத்தில் எப்படி வரைபடம் கிராஃப் வரையும் போது இந்த ஒய் ஆக்சிஸ் மேல் நோக்கி வரைவது போல, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேல் நோக்கி பரத்தை நோக்கி வளர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நம் போதகர் ஐயா அவர்கள் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை பட்டிமன்றம் கலந்துரையாடல் கருத்துக்களம் மூலமாக பலருக்கு சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஒய் பிளஸ் கூடுகை. இந்த நேரத்தில் நான் ஒரு சிறு புள்ளி விவரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் மட்டுமே நேற்றைய தினம் வரை, அதாவது 2019 வெறும் 5 மாதத்தில் பதியப்பட்ட விவாகரத்து வழக்குகள் 3000 தாண்டியுள்ளது. தவிர நிலுவையில் உள்ளது 8000 வழக்குகள். இது மிகவும் வேதனைக்குரியது. கணவன் மனைவி மட்டும் விட்டு கொடுத்திருந்தால் இந்த அவல நிலையை தவிர்த்திருக்கலாம். ஆகவே பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்தது போல, நாங்கள் உங்களை அழைக்கிறோம், வந்து பாருங்கள். இத்தனை நாள் எத்துணை அரிய காரியங்களை கேட்க தவறிவிட்டோம் என்று கண்டிப்பாக உணர்வீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் ஒய் பிளஸ் கூடுகைக்கு வந்து தவறாமல் பங்கு பெற உற்சாகப்படுத்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு ஒய் பிளஸ் நிகழ்ச்சியின் இந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி தலைப்பினை குறித்து அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டிமன்றத்தின் தலைப்பு மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் கணவனே. மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் மனைவியே என்ற தலைப்பே ஆகும். இவ்வேளையிலே இந்த 2 அணியினுடைய பேச்சாளர்களையும் அறிமுகம் செய்து விடுகிறேன். மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் கணவனே என்ற அணியில் பேச தொழில் முனைவோர் அன்பான சகோதரர் ஜோ அவர்கள், கல்வியாளர் அன்பான சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள்,
துணை பேராசிரியை அன்பான சகோதரி சிஸ்டர் நோப்லின் அவர்கள் தொடர்ந்து, இல்லை இல்லை விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் மனைவியே என்ற அணியில் பேச இறை ஊழியர் அன்பான சகோதரர் வினோத் அவர்கள், ஆவின் அரசு ஊழியர் அன்பான சகோதரி பானுமதி அவர்கள், ஜெகோவா மருத்துவ குழுமங்களின் துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பான சகோதரி ஹெப்சிபா அவர்கள், நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி அமைய மனதார விரும்பி நல்லதோர் தீர்ப்பை வழங்க வருகை தந்துள்ள பட்டிமன்ற நாயகர் நடுவர் நற்றமிழ் செல்வர் வேத புதல்வர் நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேடைக்கு எங்களை எல்லாம் விழித்த அருமையான சகோதரி விஜயகுமாரி அவர்களுக்கு, இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பட்டிமன்றம் என்பது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இலக்கியங்களிலே, சங்க இலக்கியங்களிலே இது பட்டி மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய சபையிலும் கூட முன்பெல்லாம் பட்டி மண்டபம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினோம். இன்றைக்கு வழக்கத்திலே அந்த சொல் இல்லாததினாலே சிலர் பட்டி மண்டபம் என்றால் என்ன என்று கேட்டார். சங்க இலக்கியங்களிலே, சிலப்பதிகாரத்திலே, கம்பராமாயணத்திலே பிரியமானவர்களே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகரும் இந்த பட்டி மண்டபம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். பட்டி என்று சொன்னால் லைன், நம்ம சாதாரணமாக இன்றைக்கு தமிழில் சொல்லுகிற ஒரு சொல் தான் பட்டி அடிக்கணும். இன்னொன்று பட்டி என்று சொன்னால் சமப்படுத்துவது. பொதுவாக இந்த பெயிண்ட் வார்னிஷ் அந்த தொழில் செய்கிறோம், அதாவது பட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை சமப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. பிரியமான அந்த நாட்களிலே சில சிக்கலான காரியங்கள் வரும்போது இது சரியா அது சரியா என்ற விளக்கத்தை அறிந்து கொள்ளும் போது அதற்கு ஒரு பட்டி தேவைப்பட்டது, ஒரு ஒழுங்கு தேவைப்பட்டது, ஒரு கோடு தேவைப்பட்டது. அதற்காக மாற்று கருத்துக்களை உடைய அறிஞர்களை கூப்பிட்டு அதில் ஒரு அறிஞரை நடுவராக வைத்து அந்த நாட்களிலே அரசர்கள் ஒரு தீர்ப்பினை வழங்கும்படியாக, இதில் எது சரி, அதனால தான் அதற்கு பட்டி என்ற சொல் வந்தது. பட்டி என்றால் கோடு, ஒழுங்கு, சமம் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. மண்டபம் என்று சொன்னால் மண்டு என்றால் கூடி வருவது. ஒரு காரியத்தை சமப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, எது சரி எது என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் கூடி வந்தபடியினாலே அதற்கு பட்டி மண்டபம் என்ற பெயர் வந்தது. நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எனக்கு எப்போதுமே இந்த தமிழ் பற்று, தமிழினை பற்று கொஞ்சம் அதிகமாக உண்டு. நான் தமிழனாக இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தமிழ்நாட்டை குறித்து என் தேவனுக்கு என்றைக்குமே ஒரு தனி தீர்மானம் இருந்தது. அதனால்தான் 12 பேரில் ஒருவரை அவர் அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ ஜெர்மனிக்கு அனுப்பாமல் என்னுடைய தாய் திருநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அந்த நாட்டிலே நான் பிறந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகத்திலேயே இப்படி பட்டிமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நம்முடைய தமிழிலே மட்டும்தான், வேறு எந்த மொழியிலையும் இது கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் சபைகளிலேயும் அநேக காரியங்களில் சிக்கறுக்கும்படியாக, அதில் ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவது நல்லது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம மாத்திரம் நம்மிலே மகிமைப்படுவதாக. பட்டிமன்றம் என்றால் என்ன, ஏன் பட்டிமன்றம் நடத்துகிறோம், கிறிஸ்தவர்கள் பட்டிமன்றம் நடத்த வேண்டுமா? சத்தியத்தை சொல்வதற்கு வெறும் புல்பிட் ப்ரீச்சிங், ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து பேசுவது மாத்திரமல்ல, பல வழிகளிலே சத்தியத்தை நாம் சொல்லுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவும் ஜபாலயத்திலே பேசி கொண்டிருக்கவில்லை. சில வேளைகளில் அவர்களை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறார், அங்கே உட்கார வைத்து பேசுகிறார், அங்கே பறக்கிற பறவைகளை காண்பிக்கிறார், பாருங்க என்று சொல்லுகிறார், எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, அந்த பறவைகளை காட்டி பேசுகிறார், அங்கே இருக்கிற காட்டு புஷ்பங்களை காட்டி பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு வகையில் இன்றைக்கு நாம் ஜனங்களை சிந்திக்க சிந்தித்து செயலாற்ற தூண்டுகிற ஒரு அருமையான இந்த முறை தான் இந்த பட்டி மண்டபம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பட்டிமண்டபத்தில் பேசுவதற்கு ஒரு அருமையான தலைப்பினை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியான குடும்பம் அமைய. விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் கணவனே மனைவியே. பிரியமானவர்களே, பொதுவாக இன்றைக்கு குடும்பத்தில் யார் விட்டு கொடுத்து அனுசரிக்கிறார்கள் என்று அநேகர் பேசியிருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். யார் விட்டு கொடுத்து அனுசரிக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குடும்பத்திலே என்று அல்ல, யார் பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் ஏதாவது சொல்லுகிறதா, கிறிஸ்துவ ஒழுங்கில் ஏதாவது இருக்கிறதா? இந்த தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பு. யார் விட்டு கொடுத்து அனுசரிக்கிறார்கள் என்றல்ல, யார் விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும், யாருக்கு இந்த பொறுப்பு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய வந்திருக்கிறோம். இந்த தலைப்பை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும்பதற்காக இந்த குடும்பம், குடும்பம் என்ற தமிழ் சொல் மிக அருமையான ஒரு தமிழ் சொல். இந்த குடும்பம் என்ற தமிழ் சொல் குடுமி என்ற ஒரு சொல்லிலிருந்து வருகிறது. குடுமி என்று சொன்னால் உச்சி என்று அர்த்தம், ஒரு மலை உச்சி குடுமி. தலை, தலைக்கு மேலே இருப்பதற்கு பேர் முடி. தலை, தலைக்கு மேலே இருப்பதற்கு பேர் முடி. அந்த முடியினுடைய உச்சி தான் குடுமி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ குடுமி என்று சொன்னால் ஒரு உச்சி என்று காட்டுகிறது. பிரியமானவர்களே, குடும்பி என்று ஒரு நல்ல தமிழ் சொல். குடும்பி என்று சொன்னால் மனைவி மக்களுடன் வாழும் இல்லத்தான். எல்லா ஆண்களும் குடும்பி அல்ல. யார் குடும்பி? மனைவி மக்களுடன் வாழுகிற இல்லத்தான். இன்றைக்கு அவனை கணவன் என்று சொல்லுகிறோம். எல்லா ஆண்களும் கணவன் அல்ல. மனைவி மக்கள் இருக்கும்போது அவனை கணவன் தகப்பன் என்ற சொற்களாலே அழைக்கிறோம். நம்முடைய இலக்கியத்திலே இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பேர் தலைவன். தலைவன், பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை சூழலிலே உச்சமானது குடும்பம். நம்முடைய வாழ்க்கை சூழலிலே உச்சமானது குடும்பம். அந்த குடும்பத்திலே தலைவன் குடும்பி. பிரியமானவர்கள், இன்னொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, குடும்பினி. குடும்பினி, குடும்பினி என்று சொன்னால் கணவன் மக்களோடு வாழுகிற மனைவி, இல்லத்தாள். எல்லா பெண்களும் மனைவி என்ற ஒரு உயர்நிலைக்கு வர முடியாது. கணவன், பிள்ளைகள், குடும்பம் என்று இருக்குமானால், அவளுக்கு ஒரு மனை இருக்குமானால் மனைவி என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆரியத்திலே இன்னும் சில பிற மதங்களிலே பெண்கள் இழிவாக நடத்தப்பட்டிருக்கும் போது, இழிவாக அழைக்கப்படும் போது, என்னுடைய தமிழிலே மாத்திரம்தான் அந்த பெண்ணுக்கு தலைவி என்ற ஒரு வேர் இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? கணவன் மாத்திரம் தலைவன் அல்ல, தலைவன் தலைவி என்ற சொல்லாடல் நம்முடைய தமிழுக்கே உரியது. பிரியமானவர்களே, அவளைத்தான் குடும்பினி என்று சொல்லுகிறோம். இதில் இருந்தால் இன்றைக்கு நம்ம சொல்லுகிற சில வார்த்தைகள், குடில், குடிசை, குடி, குழு என்ற சொற்களெல்லாம் வந்தது. குடும்பம் என்பது அவ்வளோ முக்கியமானது. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லுகிறோம். பொருட்பாலில் குடி இயல் என்று சொல்ல சில அதிகாரங்கள், 13 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த குடி இயலில்
குடிசெயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரமே வள்ளுவன் வைத்திருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று வேறு எந்த இலக்கியத்திலும் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தமிழ் இலக்கியத்திலே குடியியல் என்று 13 அதிகாரங்களை வைத்து அதிலே குடி செயல் வகை என்று ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறான். குடி செயல் வகை என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை எப்படி பெருமையாக உயர்நிலையிலே நடத்தி கொண்டு போக வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒரு அதிகாரம். ஒன்றைய குரலை சொல்லி நம்ம பட்டிமன்றத்துக்கு நேராக கடந்து போகப் போகிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த குடும்பம் என்பது நம்முடைய வேதாகமத்திலே நம்முடைய தமிழ் பின்னணியிலே எவ்வளவு முக்கியமானது. பெரியமானவர்கள் அந்த குடியில் அவர் சொல்லுகின்றார், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொளல். நல்லாண்மை என்பது நல்ல ஆண்மை என்பது, ஆண்மை என்றால் ஆண்களுக்குரிய குணம் என்றல்ல. இன்றைக்கு சொல்லுகிறோம் மேற்கு வங்காள முதல்வர் நல்ல ஆண்மை உள்ளவர். முன்னால் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லும்போது நல்ல ஆண்மை உள்ளவர். வெறும் ஆண்களுக்குள்ள ஆண்மை என்றல்ல, நல்ல ஆண்மை, நல்ல பர்சனாலிட்டி. நல்ல ஆண்மை என்பது நல்ல பர்சனாலிட்டி எது தெரியுமா? ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ள. உங்கள் சொந்த குடும்பத்தை பிரியமானவர்களே ஆண்டு கொள்ளுகிற, சிறப்பாக நடத்துகிற இல்லத்திலே உங்களுடைய ஆண்மையை காட்டுவதை விட நல்ல ஆண்மை எதிலுமே கிடையாது என்று வள்ளுவன் சொல்லுகிறார். நீங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கிறீங்க, சபையில் எப்படி இருக்கிறீங்க என்பதெல்லாம் உன் குடும்பத்தை எப்படி நடத்துகிறாய், இது ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும். அதனால் தான் அதே அதிகாரத்திலே குடிசெய் வகை என்ற அதிகாரத்திலே சொல்லுகிறார், கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். கருமம் செய்ய ஒருவன், அதாவது என்னுடைய குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருகிற என்னுடைய கடமையை செய்வதிலே கை தூவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என் குடும்பத்தை மகிழ்ச்சியாய் வைக்கின்ற ஒரு காரியத்திலே நான் சோர்ந்து போக மாட்டேன், கை தூவேன், தளர்ந்து போக மாட்டேன் என்னும் பெருமையின் பீடு உடையது ஐயா குடும்பம். என் குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதிலே, என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பதிலே, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க அறியாத எப்படிங்க சபையை விசாரிக்க முடியும் என்று வேதத்தில் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அவ கணவன் மனைவி குடும்பம் என்ற சொல், கணவன் மனைவி தம் மக்களுடன் கூடி மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு வாழ்க்கை. குடும்பம் என்பது ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிறோமே நம்முடைய வேதத்தின் பார்வையினா அதையும் சொல்லி நான் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, உறவுகளிலே த நியூக்ளியர் ரிலேஷன்ஷிப் மையமான உறவு கணவன் மனைவி. அம்மா பிள்ளை அல்ல, அப்பா பிள்ளை அல்ல, கணவன் மனைவி தான் முதல் உறவு. இறைவன் படைக்கும்போது நம்முடைய வேதத்தில் நாம் அறிந்தபடி ஒரு தகப்பனையும் ஒரு பையனையும் படைக்கலை, ஒரு அம்மாவையும் ஒரு மகளையும் படைக்கவில்லை, ஒரு அண்ணனையும் தம்பியையும் படைக்கவில்லை. அவர் எப்படி படைக்கிறார் பாருங்க, படைக்கும்போதே ஒரு கணவன் மனைவியில் தான் இந்த உலகம் ஆரம்பிக்கிறது. தட் இஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. மற்ற எல்லா உறவுகளும் அதற்கு பின்னாலே வருகிற உறவுகள். நாம் சில வேளையில் தெரியாமல் ஒரு வீட்டுக்கு வந்த பெண்ணை பார்த்து நீ நேற்று வந்தவள் தானே என்று சிலர் சொல்லிவிடுவார். கணவன் கூட அப்படி நினைக்கலாம், எனக்கு முதலாவது அம்மா, தாய்க்கு பின் தாரம் என்று உலகம் சொல்லு. ஆனால் இந்த வேதம் தாய்க்கு பின் தாரம் அல்ல, தாரத்தில் தான் வேதமே ஆரம்பிக்கிறது. இந்த கணவன் மனைவி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு வருகிறது. பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு இரண்டாவது. ஒன்றுக்கு மேல் பிள்ளைகள் வரும்போது உடன்பிறப்புகள் என்ற உறவு வருகிறது. அவர்களுக்கு குடும்பங்கள் வரும்போது உறவுகள் விரிவடைகின்றன. அதனால் இன்றைய தினத்திலும் கணவன் மனைவி என்ற உறவு சரியாக இருக்குமேயானால் பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவி குடும்பத்திலே
இணைந்திருப்பார்களேயானால், விட்டு கொடுத்து அனுசரித்து போவார்களேயானால், அவர்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இரண்டு பேருடைய உறவு சரியில்லாவிட்டால் எல்லாரும் வேதனையிலே கிடப்பார்கள். அதனால் ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தினுடைய நியூக்ளி கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி உறவு ஆரம்பத்திலேயே விட்டு கொடுப்பதிலே தான் ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கமாக பிரியாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு சூத்திரத்தை சொன்னார். பெரிய பெற்றோர் பிள்ளைகள் குடும்பம் என்றெல்லாம் வரவில்லை, ஆனால் அன்றைக்கு சொன்னார், நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்துடு. அன்றைக்கு தகப்பன் தாயெல்லாம் கிடையாது, ஆனால் அன்றைக்கே சொன்னார், நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்திரு. அதே போல் வேதத்தில் இப்போ நாட்களிலே மனைவிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, விட்டு பிரிஞ்சிரு. அப்போ கணவனும் தகப்பன் தாயை விட்டு பிரிய வேண்டியதாக இருக்கிறது, மனைவியும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ரெண்டு பேரும் பிரிந்தால்தான் அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்க முடியும். அப்படியானால் தகப்பன் தாயை மதிக்க வேண்டாமா என்று சொன்னால், இருவரும் இணைந்து என் வேதம் சொல்லுகிறது உன் பெற்றோரை கனம் பண்ணுவாயாக. அப்போ அந்த கணவனுடைய பெற்றோரையும் கனம் பண்ண வேண்டும், அந்த மனைவியுடைய பெற்றோரையும் கனம் பண்ண வேண்டும். இரண்டு பேரும் இணைவதற்கு அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு உலகத்திலே காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்போ வேத வசனத்தின்படி நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விட்டு கொடுப்பது இணைவதிலே ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இங்கே பேச்சாளர்கள் எப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களோ, நீங்கள் விட்டு கொடுக்க அங்கே தெரியாவிட்டால் வேறு எங்கேயும் உங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. எங்கப்பா எங்கம்மா என் குடும்பம் என்று இருக்கிற வரைக்கும் இது இணையாது. மீண்டும் சொல்லுகிறேன், பெற்றோரை கனப்படுத்த வேண்டாம் என்றல்ல, நீங்கள் இணைந்து உங்களுடைய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போவது என்றால் என்ன? விட்டு கொடுப்பது என்று சொன்னால், அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ கூட சிஸ்டர் ஷீபா அவர்கள் நீதித்துறையில் பணியாற்றுகிறார்களோ, நல்ல புள்ளி விவரத்தை சொன்னால், இந்த 5 மாதங்களில் இத்தனை வழக்குகள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகாததினால. விட்டு கொடுத்து அனுசரித்து போவது என்றால் என்ன? விட்டு கொடுப்பது என்று சொன்னால், இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, இந்த குடும்பம் ஒரு உயர்நிலைக்கு வருவதற்காக சில காரியங்களை நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்கு பிரியமான காரியங்களை குடும்ப நலனுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். அது விட்டு கொடுக்கிறது, எனக்கு பிரியமானதை விட்டு கொடுக்கிறேன். அனுசரித்து போவது என்றால் என்ன? குடும்ப நலனுக்காக எனக்கு பிரியமில்லாத காரியங்கள், எனக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அதை நான் சகித்து கொள்ளுகிறேன். விட்டு கொடுப்பது எனக்கு பிரியமான காரியங்களை மற்றவர்கள் நலனுக்காக சரி பரவாயில்ல வேண்டாம் என்று விடுவது. அனுசரிப்பது என்று சொன்னால், எனக்கு பிரியமில்லாத காரியங்களையும் மற்றவருடைய நலனுக்காக நான் ஏற்றுக்கொள்வது. சரி, இது கணவனுக்கு மனைவி ரெண்டு பேருக்கும் பொதுவானதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு ஆழமாக சிந்திக்க வந்திருக்கிறோம், இந்த பொறுப்பு பெரிதும் யாருக்கு இருக்கு? கணவனுக்கும் இருக்கு, மனைவிக்கும் இருக்கு. பெரிதும் யாருக்கு இருக்கு? அந்த பொறுப்பு பெரிதும் மனைவிக்குத்தான் இருக்கிறது என்று பேசுவதற்கு இங்கே 3 பேர் வரிந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் வினோத், அவர் ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர், படித்தவர், பண்பாளர், இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார். சிந்தித்து தான் சொல்கிறார், பெண்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று. அதைத் தொடர்ந்து அவளுடைய அணியிலே சகோதரி பானுமதி, முனைவர் பட்டம் பெற்றுள்ள அரசு துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார்கள். அவர்களும் அதை வலியுறுத்தி பெண்கள் தான் விட்டு கொடுக்கணும், பெண்ணே அப்படி பேச வந்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து பெண்கள் தான் அப்படின்னு பேச நம்முடைய அருமையான சகோதரி எப்சிபா, அவங்களும் நிறைய படித்தவர்கள், அவங்களும் வந்திருக்கிறாங்க. எல்லா படித்தவர்கள், நல்ல ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்.
பெரிதும் விட்டுக் கொடுக்க வேண்டியது பெண்கள் தான் என்று சொல்ல வந்திருக்கிறார். அன்போடு இல்லை இல்லை, ரெண்டு ஆண்கள், ஆண்கள் தான் ஏன் விட்டு கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்க, தலையை பார்த்தாலே தெரியுது. பெரிதும் விட்டு கொடுக்க வேண்டியது ஆண்களே என்று சொல்ல நம்ம சரவடி பிரசங்கியார் பிரதர் ஜோ வந்திருக்கிறார். ரொம்ப ஜோக்காகவும் பேசுவார், சிந்திக்கும்படியாகவும் பேசுவார். அதை தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுக்குறது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, மனைவிலாம் இல்லைங்க, நான் தாங்க விட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் ரெடியாக இருக்கிறார். அனுபவத்தோடு கூட விட்டு கொடுக்கறது கணவன் தான், வேணாலும் இருக்கார் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சிஸ்டர் நோபிளின் வந்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க, நான் அதிகமான நேரம் எடுக்க விரும்பலை. தீர்ப்பு சொல்கிறது ரொம்ப கஷ்டமானது. இதை சில ஒரு மாதத்துக்கு முன்பாக வலைதளத்தில் இந்த தலைப்பை போட்ட உடனேயே என்னுடைய ஒரு நண்பர், ஒரு அரசியலில் மிக மேல்நிலையில் இருக்கிறவர், 7 முதுகலை பட்டம் பெற்றவர், எம்ஏ எம்எஸ்சியில் 7 பட்டம் பெற்றவர், இந்த தலைப்பை பார்த்த உடனே எழுதினார், எப்பா ஒழுங்காக தீர்ப்பு சொன்னால் தான் நாட்டாமைக்கே வீட்டில் சோறு கிடைக்கும்னு இருக்கார். நாட்டாண்மை என்றால் நடுவர், ஒழுங்காக தீர்ப்பு சொன்னால் தான் நாட்டாண்மைக்கே சோறு கிடைக்கும்னு இருக்கிறாரு. ஜெபிச்சுக்கோங்க, நல்ல தீர்ப்பினை சொல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். முதலாவதாக பிரியமானவர்களே, விட்டு கொடுக்க வேண்டியது கணவன்தான் என்று ஒரு பெண்ணியத்தோடு சொல்ல நம்ம அருமையான சகோதரி நோபிளின் வருகிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நோபிளின் அவர்களை வரவேற்போம். கர்த்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடுவராக வீட்டிற்கும் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்க போதகர்களுக்கும், நேரலை நேயர்களுக்கும், எனதனி நண்பர்களுக்கும், கணவன்மார்கள் விட்டு கொடுத்தா எவ்வளோ நன்றாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இருதயத்தின் ஆழத்தில் யோசித்து கொண்டிருக்கும் பானுமதி ஆண்டிக்கும் எப்சி அக்காவுக்கும், என்னதான் பட்டிமன்றம் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாலும் வீட்டுக்கு போனால் நந்தினி அக்கா கிட்டேருந்து என்ன ஆப் இருக்குதுன்னு தெரியல என்று யோசித்து கொண்டிருக்கிற வினோதனனுக்கும் கர்மேல் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும் கணவனே மனைவியே. எல்லாரும் நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம், தேவதை போல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று நம்ம கேட்டிருக்கோம். தேவதை போல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி கிடைக்கும் மனைவியை தேவதையாக பார்த்து கொள்வது விரும்புகிறவன் தான் ஒரு உண்மையான கணவன்க. ஒரு மனைவி குணசாலியான ஸ்திரீயாக மாறணும்னா அது கணவன் கையில் தான் இருக்குது. வேதாகமத்தில் கணவன்மார்கள் என்ன செய்வதற்கு அழைக்கப்பட்டுகிறார்கள் தெரியுமா? ஒரு 4L நான் சொல்கிறேங்க. வேதாகமத்தில் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் கால்ட் டு லவ் தர் வைஃப்ஸ், எப்படி நேசிக்கணும், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசிந்து கொள்ளாதீர்கள் இருக்குது. ஒன்று குறைந்தையில் நம்ம அன்பை பற்றி நிறைய பார்த்துருக்கோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், சகிக்கும்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏவாலேருந்து நம்ம எடுத்துப்போமே, ஏவாலை உண்டாக்குவதற்கே வந்து ஆதாம் வந்து தனத்தில் இருக்கிற ஒரு பகுதியை விட்டு கொடுத்தார், எடுப்பதற்கு அங்கே அவர்களை விட்டு கொடுக்குறாருங்க. மேலும் ஒரு பகுதி ஆணிடம் இருந்து எடுத்தபடியினால் அவர் கொஞ்சம் பூரணமற்றவனாக இருக்கிறான். ஸோ அப்போது மனைவி அவரிடம் வந்து சேருகிறார்களோ இருவரும் ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள். ஸோ எப்படிப்பட்ட நடுவர் அவர்களே, எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு என் கையில் ஒரு அடிபட்டுச்சுன்னா எனக்கு எப்படி வேதனை உண்டாகுமோ அதே மாதிரி மனைவிமார்களுக்கு வேதனைகள் வரும்போது அது கணவனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஏன்னா அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இந்த கால சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தேவையின் நிமித்தமாக இன்று பெண்களும் வெளியில் வேலை செய்கிறார்கள், வீட்டிலும் வேலை செய்கிறார்கள், அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் கணவன்மார்கள் வெளியில் வேலை செய்கிறார்கள், வீட்டிலும் வேலை செய்கிறார்களா என்று சொல்லும்போது அது இன்றும் ஒரு நையாண்டியாக தான் சொல்லப்படுகிறது. ஸோ கணவன்மார்கள் மனைவி டீஃபால்ட்டாக அவங்க தான் இந்த வேலைகள்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் செஞ்சால் எனக்கு ஒரு ஈகோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கணவன்மார்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து, மனைவிமார்களுக்கு தெரியும் எது எது கணவன்மார்களுக்கு வேலை செய்ய முடியும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு தோசை சுட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து வைக்கலாம், துணி காய போடலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம்
இருபதுல நீ தான் செய்யணும், நீ வெளியில வேலை செய்யணும். எல்லா வீட்லயும் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, என்னமா நாங்க செய்யறது. ஸோ வந்து மனைவியிடம் அன்பு இருந்தால் நடுவர் அவர்களே, மனைவியிடம் அன்பு இருந்தால் இதெல்லாம் தானாக வரும். நீங்களே துணி காய போட்டு வாஷிங் மிஷினில் இருந்து காய போடுவீங்க. சரி ஓகே, இதெல்லாம் சகித்து நீங்கள் சகித்து முகம் சொல்லிக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மனைவி உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க, எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயாக மாறுவாங்க. நடுவர் அவர்களே, கிறிஸ்துவானவர் எப்படி சபையை நேசித்தாரோ, அதாவது நம்மை நேசித்தாரோ, தன்னுடைய உயிரையே கொடுத்தாரோ, கணவன்மார்களும் மனைவிமார்களும் நேசிக்க வேண்டும். உயிரே கொடுக்கறதுனா பார்த்துக்கோங்க, அவர் மேலே குற்றம் சுமத்துனாங்க, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மனைவிமார்கள், நீங்கள் என்ன இப்படி, நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் அவங்கள நேசிக்கணும். நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று ஃபேஸ்புக்கிலலாம் போடுறத விட, வார்த்தைகளால் சொல்லுவதை விட நீங்கள் செய்களில் காட்டுங்க, விட்டு கொடுத்து பாருங்க. நெக்ஸ்ட்டு, ஹஸ்பண்ட்ஸ் ஆர் கால் டு லீட், கணவன்மார்கள் வழி நடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்களாம். குடும்பத்தின் தலைவன் கணவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிமித்தமாக இன்னைக்கு வந்து தலைமைத்துவத்தை அநேக கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். தலைமைத்துவத்தை அங்கு கிரேக்க மொழியில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை வந்து பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ளடக்கிய வார்த்தை. மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அவங்க எல்லாம் சொல்லுவாங்கங்க. அதுதான் இன்று ஒரு பெரிய ஒரு ஆணாதிக்கமாக கருதப்படுகிறது. முழு வேதத்தை நம்ம படிக்கும்போது இந்த கட்டளை வந்து பெண்களை அடிமையாகவோ இல்லை அவளுக்கு கால்களுக்கு கீழாகவோ என்ற நிலை அல்ல. இன்று நான் தான் லீடரு, நான் போட்டதான் சட்டம், நான் கோடு கிழிச்சா யாரும் தாண்டக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. மனைவிமார்களோட ஆலோசனைகளும் இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய ஆலோசனைகளை கேட்பறதுக்கு விட்டு கொடுக்கறதே இல்லை. நீ வாய மூட், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறதான். ஸோ புத்தியுள்ள கணவன் வந்து மனைவி சொல்கிற ஒவ்வொரு எச்சரிக்கைகளையும் கேட்பார்கள், அவர்கள் சொல்கிற ஆலோசனைகளையும் விட்டு கொடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கூரை மேலே ஒரு கிராக் இருக்குது, மனைவி டக்குன்னு ஒரு அலர்ட் கொடுப்பாங்க, அது கூரை இப்படி இருக்குது, கிராக் வந்திருக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனால் கணவன்மார்கள் அது தலையில் விழுவதற்கு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி தன் கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறா என்று முக்கியம் இல்லைங்க, சம்பாதிப்பதில் எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஸோ சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவங்க கையில் கொடுக்கறது இல்லை, அவங்க கேட்பாங்க நீங்கள் கொடுங்க, ஆனால் உனக்கு என்ன தெரியும், உனக்கு இன்டெலிஜென்ட் இல்லை, உனக்கு உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பிடிக்கல, எனக்கு மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவங்களோட செல்ஃப் இமேஜே அது பாதிக்கிறது. ஸோ கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, ஓகே நமக்கு மதிப்பு இல்லை அவ்வளோதான். ஸோ அவங்கள நீங்கள் வந்து ஒரு குட் ஹெல்ப்பராக நீங்கள் அவனுக்கு அந்த ரோல் கொடுக்கணும், விட்டு கொடுத்து ஓகே அவள் எனக்கு துணையாக வந்திருக்காள், நீங்கள் விட்டு கொடுத்தா தான் அவங்க அந்த ரோல் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு குணசாலியான ஸ்திரீயாக அந்த வீட்டில் அவங்க இருக்க முடியும். அடுத்து, ஹஸ்பண்ட்ஸ் ஆர் கால் டு லீவ் கிளீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவர் அவர்கள் சொன்னார்கள், அதாவது விட்டு விடுவதற்கு. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து மனைவிமார்கள் தான் விட்டு கொடுத்து எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஸோ வந்து நடுவர் அவர்களே, நீங்கள் கேட்கலாம், 25 வருடங்கள் அப்பா அம்மா எனக்கு சோறு போட்டு வளர்த்த தாயை நான் எப்படி விட்டு விட்டு மனைவியோடு இசைந்திருக்க, நீங்கள் கேட்கலாம். ஆனால் பைபிளில் கிளியராக சொல்லுது, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட வேண்டும். இன்றைக்கி ஹஸ்பண்ட்ஸ் தான் மாமியார் மாமனார் பிரச்சனை வருவதுக்கே ஹஸ்பண்ட்ஸ் மாருங்க வந்து அவங்க நடுவில் அவங்கள அலோ பண்ணுறதுனால தான். ஸோ அதனால் அது மனைவிக்கு பிடிக்கலைன்னா நம்ம யாரையும் நம்ம வந்து நடுவில் சேர்க்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் ஆர் கால் டு லிஃப்ட் தர் வைஃப்ஸ், அதாவது அவங்கள ஹானர் பண்ணணும். கணவன்மார்கள் தன் மனைவிகளை கனப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால், அதாவது அவங்கள ஆண்கள் மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக கிடையாது, ஒரு பெரிய திங்ஸை வந்து அவங்களால தூக்க முடியாது. ஆனால் ஆண்கள் அந்த இடத்துல வந்து விவேகமாக நடந்து கொள்ளணுமா, பலவீனத்தில் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம், வீக்கர் வெசல், ஒருவேளை அவங்க ஃபிசிக்கலாக நம்ம சொல்லலாம். அவங்க அந்த பலவீன நேரத்தில் கண்டிப்பாக டென்ஷன் ஆகுவாங்க, ஏன் ஒரு தூக்கி கூட எறிவாங்க, ரொம்ப எதிர்த்து பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து கண்டிப்பாக ஆண்கள் தான் அதை அனுசரித்து போகணுன் இருக்கு. அப்புறம் வந்து கனப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அவங்கள பாராட்டணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்கள மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, அது மனைவிமார்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த இடத்துல எங்கள் அம்மா சாப்பாடு தான் நல்லா இருக்குது, உங்கள் சாப்பாடு நல்லா இல்லை, டேஸ்ட்டாக இல்லைனாலும் சால்ட் அதிகமாக இருந்தாலும் சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, இல்லைன்னா இருக்கிற சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் வந்து
ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம், கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி திட்டுறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்கள திட்டாதீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது கணவன்மார்கள் தான். எனவே கிறிஸ்து சபையை நேசித்தது போல, கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்தது போல, புருஷன்மார்கள் நீங்களும் மனைவியை நேசித்து அவர்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு நீங்கள் முன் வந்து அவர்கள் என்ன செய்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்தால் உங்கள் இல்லத்தில் குணசாலியான ஸ்திரீயை நீங்கள் காணலாம். எனவே நடுவர் அவர்களே, நான் ஏதேனும் தவறாக பேசினால் அதை அனுசரித்து எங்களது அணிக்காக விட்டு கொடுத்து கணவனே என்று சொல்லி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டமான கட்டளையோடு கூட நோம்பி முடித்திருக்கிறார். பொதுவாக பட்டிமன்றத்தில் 4 விதமான தீர்ப்புகள் சொல்லுவது உண்டு. ஒன்று, பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் பேசும்போது நீங்கள் கரவொலி எழுப்புவதிலே இருக்கிறது. ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு சிறந்த குறிப்பு வரும்போது நல்ல விடுதலையோடு கூட கரவொலி எழுப்பு. இப்போ எந்த அணிக்கு எந்த கருத்துக்கு அதிகமான கரவொலி வருகிறது என்று ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவார். இரண்டாவதாக, அந்த வாதங்களை வைத்து, இரண்டு பேரும் கொடுத்த வாதங்கள் பிரதிவாதங்களின் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பு உண்டு. மூன்றாவதாக, அந்த பட்டிமன்றத்தை நடத்துகிற அந்த அவை, அந்த நிறுவனம், அதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளுக்கு இணங்க தீர்ப்பு சொல்லுவார். அதற்காகத்தான் அவர்கள் பட்டிமன்றம் நடத்துகிறார். நான்காவது, அந்த பட்டிமன்ற நடுவருக்கு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்லுவார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நான் சொன்னது போல, உங்களுடைய கர ஒலி, ஒவ்வொரு நல்ல குறிப்பு வரும்போது உங்களுடைய கர ஒலி ஒரு நல்ல தீர்ப்பினை நான் சொல்லுவதற்கு நடத்த வேண்டும். மிக அருமையாக 4.4 பிரசங்கம் கொடுத்தாங்க, நான் குறிச்சிக்கிட்டேன். எங்கேயாவது பிரசங்கம் பண்ண உதவும். கணவன்மார் லவ்வா, அப்புறம் லீடா, அப்புறம் லீவா, அப்புறம் லிஃப்ட்டு அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் ஒல்லியாக இருக்கணும் மனைவின்னு தேடுறாங்க போல, லிஃப்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் உடனே சொல்லிட்டாங்க, உயர்த்தணும், கனப்படுத்தணும். கணவன்மார் விட்டு கொடுத்தா மனைவி குணசாலியான ஸ்திரீ ஆயிடுவா. என்னத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீங்க? 3 சைலண்ட் ஆயிட்டாங்க. சரி சிஸ்டர் ஹெப்சிபா, அவர்களை கரங்களை தட்டிடும். விட்டு கொடுக்க வேண்டியது பெண்கள் தான். இப்படி சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ என்று கூட யோசிக்காமல் பேச வந்திருக்காங்க. விட்டு கொடுக்க வேண்டியது பெண்கள் தான் அப்படின்னு அடித்து பேச, பிறந்த வீட்டை விட்டு புதியது ஒரு இல்லற வாழ்க்கையை அமைக்க புறப்படும் தன் மகளை வாழ்த்தி, உன் தாயை போல எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து இனிதே வளமுடன் வாழ்க என்று தன் மகளை வாழ்த்தி அனுப்பிய தகப்பனும், குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று அயராது பாடுபடும் எமது சபையின் போதகரும், இப்பட்டி மன்றத்தின் முனைவருமாகிய போதகர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களுக்கும், மகிழ்ச்சியான குடும்பங்கள் அமைய உறுதுணையாய் வழிகாட்டியாய் ஆலோசகராய் எடுத்துக்காட்டாய் விளங்கி வரும் எமது தாயும் சபையின் போதகர் அம்மாவுக்கும், என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் என்னுடைய குடும்பத்தினருக்கும், உண்மைக்கு மாறாக வாதாட வந்திருக்கும் எனது எதிரணி பேச்சாளர்களுக்கும், மனைவியே குடும்பத்து மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரிப்பவள் என்ற உண்மையை ஆணித்தரமாக எடுத்து சொல்ல வந்த எமது அணியினருக்கும், பட்டிமன்றத்தில் பங்கெடுக்க வருகை தந்துள்ள இறை ஆவலர்களுக்கும், பெருமைக்குரிய இறை பணியாளர்கள் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சகோதரி நோபலன் அவர்கள் ஆணித்தரமாக அழகாக பேசினார்கள். ஆண்மார்கள் கணவன்மார்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அதிகமாக விட்டு கொடுத்து அனுசரிப்பது மனைவியே அப்படின்றது, ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட எங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு எங்கள் அம்மா தான் சொல்லிடுவாங்க. இது பெருசாக வாதாட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடுத்து ஆணித்தரமாக ஒரு சில உண்மைகளை சொல்ல வருகிறேன். ஆதாமுடைய விழா எழுப்பை எடுத்தாராம் ஆண்டவர். அங்கேயே ஆதாம் விட்டு கொடுத்தாராம். சகோதரி மணிக்கணும், ஆதாம தூங்க வச்சுதான் ஆண்டவர் விழா எழும்ப எடுத்தார். முடிச்சிருந்தா அவன் கொடுத்துருக்க மாட்டான்.
இங்கே நம்ம பார்க்குறோம், குணசாலியான மனைவியை கணவன்மார் உருவாக்குறாங்களா? அப்படி நீதிமொழிகள் 31 நான் வாசிக்கலை. குணசாலியான மனைவியை கண்டடைகிறவன் இருக்கான். அவங்க ஆண்கள்லாம் உருவாக்குறதுக்காக வெயிட் பண்ணலைங்க, விட்டு கொடுத்து அனுசரிக்கிறதுக்கு சின்ன வயதுலேருந்தே ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. நீ போகிற வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியலம்மா, விட்டு கொடுத்து அனுசரிக்கணும் 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 சின்னதுலேருந்தே அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கண்டடைகிறேன் வெளியேற பெற்ற ஒரு முத்தை கண்டடைகிறதுக்கு சமமாக இருக்கிறான். இன்னொன்று சொன்னாங்க, வீட்டின் கூரையே இடிஞ்சு விழுறமா. மனைவி சொல்லுவாங்களே, எங்கள் கூரை ஓட்ட விழுந்திருக்கு, கூரை ஓட்ட விழுந்திருக்கு. நான் குணசாலியானோட ஸ்திரீ என்ன தரமா பண்ணுறா, தன் கணவன் வந்து தான் வீட்டில் இருக்க ஓட்டையை அடைக்கணும்னு அவள் எதிர்பார்க்கறது கிடையாது. தன் வீட்டு காரியங்களை எல்லாம் அவள் ஒழுங்கு செய்கிறாள். எதிர்காலத்தை குறித்து அவள் பயம் இல்லாமல் இருக்கிறாள். எதிர்காலத்தை குறித்து அவள் மகிழ்கிறாள். வீட்டில் ஓட்டு விழுந்த ஒரு கணவர் போய் சபையில் முன்னிலையில் நிற்க முடியுமா? அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? அவர் வீட்லேயே ஓட்ட இருக்க அவர் என்ன சபையில் முன்னால் வந்து சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேச்சு கொடுக்காம தன்னுடைய வேலை அது இல்லை என்றாலும் ஒரு குணசாலியான ஸ்திரீ விட்டு கொடுத்து அனுசரித்த நம்ம கணவன் தானே. இவருடைய பேரை நம்ம கெடுக்கக்கூடாது, நம்மளே இந்த ஓட்டையை செப்பனிடுவோம்னு சொல்லிட்டு கணவர் வருவதற்கு முன்பாக ஓட்டையை செப்பனிடுகிறார். இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். என் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும். பிரச்சனைகளின் மையத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து தன் குடும்பம் ஒன்றாக மகிழ்ச்சியாக வைக்கும் மனைவி தோற்றவளே அல்ல, அவளே குடும்பத்தின் ஜெயபலனாக இருக்கிறார். மனைவி ஒரு இடி தாங்கி. ஒரு கணவன் தன் மகள் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி வாமா உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாரு, அங்கே எனக்கு வருவது ரொம்ப நான் விருப்பப்பட்டு வரலை, ஆனால் ஒன்று சந்தோஷப்படுறதுக்காக நான் வரேன் அப்படின்றார். சரின்னு இந்த மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே மாப்பிள்ளை வந்திருக்காங்க, பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது. அங்கே அப்பா தகப்பனும் தாயும் வந்த மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கணுமேனு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ரூமுக்குள்ளே போனவர் வெளியவே வரமாட்டேன்றார். என்னங்க ஆச்சு அப்படின்னா, உங்கள் அம்மா என்ன வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்காங்க, விசாரிக்க மாட்டேறாங்களே, உங்கள் அப்பா என்ன கண்டுக்க மாட்டேறாங்களே, உங்கள் தம்பி என்ன என்னை மதிக்க மாட்டேன்றானே. நான் மதிக்காத இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்றார். உனக்கு நான் வேணுமா, உங்கள் அம்மா வீடு வேணுமா, பைபிள் என்ன போட்டிருக்கு, உன் தகப்பின் வீட்டை நீ மறக்கணும், இப்போ என்ன சொல்கிற. சரிங்க வாங்க, நம்ம குடும்ப சந்தோஷம் தான் பெருசாக இருக்குன்னு அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போகிறார் மனைவி. என்ன என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈகோ டச் ஆகும்போது என்னதான் விட்டு கொடுக்கணும்னு கணவன்மார் முன்னால் வந்தாலும் அதிகமாக அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க ஆசைப்படுவாங்க தான், விட்டு கொடுக்க சகோதரி சொன்னது போல வெயிட்டு தூக்கி கொடுப்பாங்க தான், ஆனால் ஒரு சில காரியங்களில் கணவனால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த மனைவி வீட்டுக்கு போறா, பிரச்சனைகள் வருது. எங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா உன் பெட்டியை மூட்டை கட்டிட்டு போ அப்படின்னு வரு கணவன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றா, இது ஏன் குடும்பம், இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், விட்டு கொடுத்து நான் அனுசரிச்சிருந்தா தான் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிடிக்காத காரியங்களை அனுசரித்து தன் விரும்பி செய்கிற காரியங்களை விட்டு விட்டு அந்த குடும்பத்துக்காக பாடுபட ஆரம்பிக்கிறாள் அவள் ஒரு இடி தாங்கி. சில நீங்கள் நம்ம எல்லா கணவனும் விட்டு கொடுக்குறவங்க கிடையாது. நம்ம சராசரிக்கு மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் குடிமகன்களாக ஊதாரிகளாக சந்தேகப்படுறவங்களா சண்டை போடுகிறவர்களாக மனைவியை நேசித்தவர்களா ஒரு நேரம் சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு அந்த மனைவிக்கு ஆள் இருக்காது. கடன்காரராக இப்படியெல்லாம் கணவன் இருந்தாலும் ஒரு நல்ல மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போவது தான் பெருமையாக நினைக்கிறா. ஏன் தெரியுமா, என் கணவன் என் வீடு என் பிள்ளைங்க என் குடும்பம் என் மாமியார் என் மாமனார் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களுடைய குடும்பத்தை பார்த்து 4 என்ன சொல்லணும், இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லணும், அதற்காக நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி வர ஒரு மனைவியால தான் மூடும், ஒரு கணவனால முடியாது. அவர்கள் கணவன் ஒரு சில நேரங்கள் கணவன் வீட்டார் ஒரு சில நேரங்கள் சொற்களை சகதி போல மனைவியின் மேல தூக்கி வீசி எறிந்தாலும் தெளிந்த தண்ணீர் போல அதன் மேல ஏறி ஒன்றுமே நடக்காதது போல தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறாள் மனைவி. தன்னுடைய பிள்ளை அழுதா, அம்மா அழுதா பிள்ளைங்க மனநலம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்க முன்னால் அழமாட்டான், தன்னுடைய அழுகையெல்லாம் அடக்கிக் கொள்வா, அவளுக்கு ஒரு வடிகால் கிடையாது. அப்படியாக தன் குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக பாடுபடுகிறவள் மனைவி. அடுத்து நம்ம பார்க்குறோம், இத்தனை காரியங்களும் சகித்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பெண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20th வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, 25th வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, 50th வருஷம். இவங்க ஒவ்வொருவரும் என்ன தெரியுமா, உண்மையான சாதனையாளர்கள், சரித்திர நாயகர்கள்.
தன் கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ள ஒரு மிஷினரியை போல அநேக இடங்களில் குடும்பங்களில் மனைவி இருக்கிறார்கள். வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், உன்னுடைய நல் நடத்தையினால உன்னுடைய கணவரை நீ என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். பாஸ்டர் கூட ஒரு சிலர் கவுன்சிலிங் கொடுக்கும் போது நான் கேட்டிருக்கிறேன், நீ பீகாருக்கு போக வேண்டாம், நீ ராஜஸ்தானுக்கு போக வேண்டாம், உன் குடும்பத்தில் உன் கணவருக்கு நீ ஒரு மிஷினரியா மாறி ஜெபித்து உன்னுடைய நல்ல குணத்தினால வெட்டு கொடுத்து அனுசரித்து அவர் ஆதாயப்படுத்தி கொள்ளுன்னு சொன்னாரு. அதற்கு சாட்சியாக அநேக குடும்பங்கள் நீங்க இருக்கிறீங்க. குறிப்பாக நான் சொல்லணும்னா நம்ம சகோதரி சுமதி, அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கும் போது நான் கேட்டுட்டு இருந்தேன், அவங்க கணவருக்காக அவங்க ஜெபித்து அவங்களுடைய நல் குணங்களினால சகோதரர் விஜயராஜ் இங்க நம்ம மத்தியில நின்றுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெரிய சாட்சி, ஒரு மனைவியால தான் அதிகமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போய் தன்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக பாடுபட வேண்டும் முடியும். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது நான் என்ன செருப்பா தெய்யணுமா, நான் என்ன டோர்மேட்டா அப்படின்னு நினைக்கிறது அல்ல. விட்டு கொடுத்து போகும் மனைவி ஒவ்வொருவரும் பலசாலிகள் குணசாலிகள்னு வேதம் சொல்லுது. ஒரு சகோதரி என்னிடத்துல அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், எனக்காக நீங்க பேசக்கூடாதா, உங்களை நம்பி தானே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாங்களாம். அப்ப கடவுள் சொன்னாராம், இப்பயே சொல்லி சொல்லி என்னை கொன்றாத அப்படின்னா. அவங்க உடனே விழிப்பண இருந்து, ஐயோ என்னுடைய கணவருக்கு நான் ஒரு பாதிப்பை உண்டாக்க கூடாது, என்னதான் குடும்பத்துல கஷ்டம் வந்தாலும் அதை நானே சகிச்சுக்கிறேன், கர்த்தருடைய பலத்துக்குண்டு நான் சகிச்சுக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுத்து அனுசரிச்சு சகிச்சு கொண்டே வந்தார்களாம். 19 ஆண்டுகள் உருண்டு போன பிறகு அந்த கணவன் சபையின் நடுவில் எல்லார் முன்பாகவும் நிறுத்தி சொன்னாரா, என்னுடைய குடும்பம் இந்த நாள் வரைக்கும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னா என்னுடைய மனைவியை அனுசரித்து விட்டு கொடுத்தது தான் காரணம் அப்படின்னாங்க. ஏங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகணுன்னா போகலாம், ஆனால் அது ஒரு குணசாலியான ஸ்திரீ கடையாளம் கிடையாதுங்க. தனக்கு பாதகமாக இருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலையை சாதகமாக மாற்றி மகிழ்ச்சியாக உண்டாக்க, மகிழ்ச்சியை கொண்டு வர ஒரு மகளைவியால் கண்டிப்பாக முடியும். அவள் ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டை கட்டுறதுக்கு கான்கிரீட்டை போல உள்ளவ தான் அவ, கிரேவல் சாண்டு தண்ணி எல்லாத்தையும் சிமெண்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து என்ன செய்கிறாங்க, கான்கிரீட்டை உண்டாக்குறாங்க. அது போல் ஒரு மனைவி ஒரு மகளாக வளரும் போது அவளுக்குள்ள நிறைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அவள் ஒரு மணல், ஒரு தண்ணி, அவள் சிமெண்ட்டு எல்லாம். ஆனால் அந்த கான்கிரீட் மிக்சரில் போட்டு அவள் தன்னையே விட்டு கொடுத்து அனுசரித்து ஒரு கான்கிரீட்டாக மாற ஒப்பு கொடுத்து அந்த வீட்டுக்கு ஃபவுண்டேஷனாக தன்னையே வார்க்கப்பட விட்டு கொடுக்கிறவள் தான் மனைவி. தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஒரு நாளும் அவள் குடும்பத்தில் மற்றவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்க்காத ஒரு குடும்பம். அவள் ஒரு தண்ணீரை போல வார்க்கப்படுகிறார். காலையில் நேரத்தில் குடும்பத்தில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி அவள் வந்து கிரீனிங்கில் சைன் பண்ணுறவளாக கூட இருக்கலாம், ஒரு சித்தாளாக இருக்கலாம், வெளியே போய் வேலை செய்கிறவங்க போது வீட்டுக்கு வந்தால் யாராக இருந்தாலும் தன் கணவனுக்கு மனைவி, தன் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் தான். காலையில் எல்லாரும் அவசரமாக கிளம்புற நேரத்தில் ஒரு பிடி உஷாவாக மாறிடுவான், பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் ஒரு அப்துல் கலாமாக மாறிடுவான். தன்னுடைய கணவரையோ தன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ யாரோ ஒருத்தர் சொல்லும் போது ஒரு வழக்கறிஞராக அவங்களை விட்டு கொடுக்காம அவங்க பக்கத்தில் நிற்பான். சில நேரத்தில் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் போது அன்போடு பெரம்ப கையாண்டு ஒரு போலீஸ்காரன் ஆவா, தன்னுடைய வீட்டை கட்டி எழுப்புகிற ஒரு ஆர்கிடெக்டாவா, தனக்கு கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிற ஒரு எறும்பை போல மாறுகிறார், கணக்கு வழக்குகளை பார்க்கிற ஒரு நல்ல ஆடிட்டராக இருக்கிறார். இத்தனை தன்மைகள், அவள் படித்தவளோ படிக்காதவங்களோ, இத்தனை ரோல்குள்ளாக தன்னையே அனுசரித்து விட்டு கொடுத்து தன்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக அதிகமாய் பாடுபடுகிறவள் மனைவியே. எடுத்துக்காட்டு ஒன்று நான் சொல்கிறேன், முடிக்கிறேன். நான் ரெண்டு ஊழியக்காரர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன், ஜான் வெஸ்லி, ஜானத்தன் எட்வர்ட். இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா தேசத்தில் பெரிய ரிவைவலை கொண்டு வரத்துக்கு அதிகமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க. ஜானத்தன் எட்வர்ட் அவங்க ரெண்டு பேரும், ஜானத்தன் எட்வர்ட், ஜான் வெஸ்லி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்க தான். ஆனால் ஜானத்தன் எட்வர்ட் அவங்களுடைய குடும்பம் மிகுந்த சாட்சியாக இருந்தது. அவங்க குடும்பத்தை பார்த்த அநேக ஊழியக்காரர்கள், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் போன்ற ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஸ்வீட் கப்பில் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை பார்த்து தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே எங்களுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, ஜானத்தன் எட்வர்ட் கொஞ்சம் மூடி பர்சன் தான், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு ஆண் மகன் கிடையாது. அவர்கள் இருவருக்கும் 11 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் இவர் வெளியில் ஹார்ஸில் ரைடிங் போகும்போது
பாயிண்ட்ஸ் வருமா, பிரசங்க பாயிண்ட்ஸ் வருமா, அது எல்லாத்தையும் அவருடைய கோட்டில் அவர் பின் பண்ணி வச்சுப்பாரா, ஒன்றா உட்காந்து எழுதி கூட வைக்க மாட்டாரா. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அவை எல்லாவற்றையும் காத்தாடி பேப்பரை போல பறக்க விட்டு என்னுடைய கணவர் பொறுப்பற்றவர் அப்படின்னு சொல்லி விட்டவங்க சேரா எட்வர்ட்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து 11 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய கணவர் பொறுப்பில்லாமல் இருந்தாலுமே தன்னுடைய ஊழியத்தில் அவரை தூக்கி வைக்க உறுதுணையாய் அமைந்தது சேரா எட்வர்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கோர்வை அமைச்சு அவருக்கு பிரசங்கத்துக்கு கொடுப்பாங்களா. அமெரிக்காவில் பெரிய ரிவைவலை கொண்டு வருவதற்கு சேரா எட்வர்ட்ஸ் ஒரு ஒரு பேக் போனாக அமைந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு மாறாக ஜான் வெஸ்லி அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா மோலி வெஸ்லி அவரை புரிந்து கொள்ள முடியல. இவர் எங்க ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்காரு, பிள்ளைங்களை கவனிக்க மாட்டாரு. இப்படி சொன்னதுனால அவங்க குடும்ப வாழ்க்கை ஒரு சாட்சியான குடும்பமாக அமைய முடியாமல் போய்விட்டது. என்னுடைய வாதத்தை நான் முடிக்கிறேன். மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் அபார சக்தி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. மகிழ்ச்சியான குடும்பம் அமைய பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரிப்பது மனைவியே மனைவியே மனைவி என்ற வாதத்தை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. மிக அருமையாக நல்ல ஒரு வாத திறமையோடு மனைவிதான் விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது, அதனால்தான் குடும்பம் கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனைவியை கண்டடைகிறோம், நல்ல முத்தை கண்டடைகலாம் என்று சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இனி இப்போ இந்த அணியினர் பேசுகிறாங்களா இல்லை விட்டுறாங்களான்னு தெரியல. ஜெயக்குமார் குனிஞ்சு தான் உட்காந்துருக்கிறாரு. அவங்க என்ன கருத்துக்களை சொல்லுகிறாங்க என்று பார்ப்போம். எல்லோரும் நல்லா ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஜெயக்குமார் அவர்களே எல்லோரும் நல்ல கரவொலியோடு நல்ல கல்வியாளர், அநேக குடும்பங்களை உருவாக்கியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரித்து மகிழ்ச்சியான குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நல்ல கணவனாய் நல்ல போதகராய் இங்கு பட்டிமன்றத்திற்கு நெறியாளராய் வருகிறேன் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு போதகர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த சிறப்பு பட்டி விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய போதகர் அம்மா அவர்களுக்கும் இங்கு முன்வரிசையில் வந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு தேவ ஊழியர் அவர்களுக்கும் அடுத்ததாக நம்முடைய பட்டிமன்றத்துக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சுவாமிநாதன் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கும் அதோடு இந்த பட்டிமன்றத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற Y+ அவங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸுக்கும் அடுத்தபடியாக இங்கு இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த சபை விசுவாசிகள் பெரியவர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது பெரிதும் கணவனே மனைவியே. நடுவர் அவர்களே, இங்கு இந்த தலைப்பை குறித்து நடுவர் அவர்கள் மிகவும் சிறப்பாக விவரித்து கூறினார்கள். இருப்பினும் என்னுடைய அணி சார்பில் பெரிதும் மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது பெரிதும் கணவனே என வருகை தந்திருக்கின்ற என் அணியினருக்கும் மனைவியே என வாதாட வந்திருக்கின்ற எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அணி சார்பில் தலைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது சமுதாயத்தில் குடும்பம் என்ன என்பது. நடுவர் அவர்கள் மிகவும் சிறப்பாக விளக்கினார்கள். கணவனும் மனைவியும் தன்னுடைய குழந்தைகளோடு சில சமயம் அவர்களோடு வாழ்கின்ற பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தாரோடு கூடி வாழும் ஒரு சமூக ஏற்பாடு தான் குடும்பம் எனப்படும். இந்த தலைப்பிலே அடுத்தது மகிழ்ச்சி, விரும்பத்தக்க அல்லது மன நிறைவு தரக்கூடிய அனுபவத்தினால் ஏற்படுகின்ற இன்பம் சந்தோஷம் அதுதான் மகிழ்ச்சி எனப்படுத்தும். அடுத்ததாக விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் என்பது நாம் தனது பிடிவாதத்தை தளர்த்தி மற்றவருக்கு இணங்கி போதல். அடுத்ததாக அனுசரித்து போதல். அனுசரித்து என்பது அவருடைய கருத்துக்கு உடன்பட்டு போதல். கணவனா மனைவியா, கணவன் என்பவர் ஒரு பெண்ணை சட்டப்படியாக மணந்து வாழ்பவனுக்குத்தான் கணவன் என்று பெயர். மனைவி என்பவள் ஒரு ஆணை சட்டப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்பவள் மனைவி என்று அழைக்கப்படுவார்கள். நடுவர் அவர்களே, ஆதியாகமம் 2:20-24 மனிதன் குடும்பமாக வாழ்வது தேவனுடைய திட்டம்,
முதலாவது ஒரு குடும்பத்தை தேவனே ஏற்படுத்தினார். எனக்கு முன்னால் எதிரணியிலிருந்து சகோதரி அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு ஒரு சில எதிர்வாதங்களை வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். உண்மைக்கு மாறாய் வாதிட வந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். நாங்கள் உண்மைக்கு மாறாய் வாதிட வரவில்லை. தனது மனைவிக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் தன்னை ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு நேசிப்பவரே ஒரு சிறந்த கணவன் என்று எபேசியர் 5:25-29 வேதம் கூறுகின்றது. அந்த வசனத்தின்படி ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக அமைய விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது கணவனே. ஏனென்றால் பாவம் உலகில் நுழைந்ததும் தலைமைத்துவம் அவசியமாயிற்று. அந்த தலைமை பொறுப்பு கணவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:16, 5:21 அந்த தலைமை பொறுப்பை பற்றி வழங்கப்பட்டது. ஆகவே நாங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக அமைவதற்கு கணவனே என்பதை உண்மைக்கு மாறாய் வாதிடப்படவில்லை என தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு கருத்தை சொன்னார்கள். மனைவிமார்கள் தாய் வீட்டுக்கு போக விரும்புவார்களாம். மனைவி விரும்பியதும் அங்கே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதே மனைவி மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் தான். மனைவி போகிறாங்கன்னா அங்கே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது கணவன். கணவன் விடலைன்னா, வீட்டுக்கு தலையானவர் விடலைன்னா போக முடியாது. ஆனால் கணவன் எப்போதுமே அனுசரித்து போகிறாங்க. ஆகையினால் அந்த குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கணவன்மார்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இங்கு வருகை உள்ள கணவன்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுடைய மனைவிகள் இருக்கிறாங்க. ஒரு மனைவிமார்கள் எங்களுடைய கணவன் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கடன்காரராக கணவன்மார்கள் மாறுகின்றாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாகவே அந்த கடன்காரலாம் மாத்துறதே மனைவிமார் தான். ஏன்னா எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு. நம்முடைய போதகர் அவர்கள் கூட பிரசங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு யாரை நேசிக்க வேண்டும்னா முதல் நம்முடைய துணையை நேசிக்க வேண்டும். அந்த துணையை நேசிப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, அதாவது கணவன் கொலோசையர் 3:19 ஒரு வேத வசனம் இருக்கின்றது. கணவர்களே உங்கள் மனைவியிடம் எப்போதும் அன்பு காட்டுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பிரசங்கத்தில் நம்முடைய போதகர் சொல்லியிருக்கிறாங்க, அன்பு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு செய்கிறது எப்படின்னா, சும்மா நான் உன்னை அன்பை காட்டுறேன்னு சொல்கிறதில்லை. மனைவிமார்களுக்கு தற்கால சமுதாயத்தில் இருக்கின்ற கணவன்மார்கள், மனைவி காலையில் சீக்கிரம் எழும்பலைன்னா கூட நம்ம முதல்ல எழும்புறோம். வீட்டில் எழும்பி அவங்களுக்கு காஃபி போடுறோம், காஃபி நாமும் போட்டு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம். அடுத்தபடியாக காய்கறிகள் வாங்கிட்டு வர்றோம். காய்கறிகள் வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, காய்கறிகளை நம்ம வெட்டி கொடுக்குறோம். ஏன்னா மனைவியானவங்கள நம்ம அனுசரித்து அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு விட்டு கொடுக்குறோம். சாப்பிடும்போது உப்பு இருக்குதா புளி இருக்குதா இருந்தால் கூட அந்த டைமில் நம்ம குறையே சொல்கிறதில்லை. அதுக்கு நேரம் காலம் பார்த்துட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கூட்டம் எப்படி இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு, பொரியல் எப்படி இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு, சாம்பார் எப்படி இருந்தால் தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக நம்மளை வந்து ஐயோ எனக்கு கொடுத்துருக்குற கணவன் தான் நிச்சயம் நல்ல கணவன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் பொதுவாக சமுதாயத்தில் பாராட்டுவாங்க. துணி இன்னும் நிறைய வேர்கள் சொல்லிட்டே போகலாம். மனைவிடம் அன்பு செய்யுங்கள் என்று தான் நம்முடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கணவனும் மனைவியும் சமந்தம் இருந்தாலும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும், கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்கும்போது, குடும்பங்களில் பார்க்கும்போது, ஏராளமான குடும்பங்களில் வந்து கணவன் தான் மனைவிக்கிட்ட இந்த விட்டு கொடுத்து அனுசரித்து அதிகமாக தோற்று கொண்டிருக்கின்றாங்க. இப்போ ஒரு புதிய மணமகனை எடுத்துட்டேன்னா, அந்த மணமகன் ஒரு புதிய அதாவது திருமணம் ஆன உடனே அவன் வந்து ஒரு நெற்கதிர் சாஞ்ச மாதிரி அப்படி சாஞ்சிடறான். ஏன்னா அடுத்ததாக சொன்னால் ஒரு வாழை குலை எப்படி அப்படி கொலை போடுதோ உடனே சாஞ்சிடறான். அது வரைக்கும் ஆண்மகன் வீரமாக வந்தவன் அந்த காலில் போட்ட கட்டா இல்லை என்ன கட்டுனே தெரியல. அவன் என்ன செய்கிறான்னா அண்டிலிருந்து அவட்ட அன்பு அப்படியே ஊற்றி விடுறான். அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவன் அவங்களுக்கு பாதுகாப்பாக பின்னாடி போகிறான். அன்பினால் கட்டப்பட்டதுனால கணவன் இந்த நிலையை விட்டு கொடுக்கறதுனால குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டோம், அந்த தலைவராக இருந்தால் கூட அந்த நிறுவனத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பியூன் முதல் தொண்டைமான் வரைக்கும் இருக்கின்ற அத்தனை வேலையும் வீட்டில் கவனிக்கிறது அந்த
கணவன் தான். நடுவர் அவர்களே இப்படி ஏராளமாக சொல்லிட்டு போகலாம், நேரம் ஆயிட்டே இருக்குது. இன்னும் மனைவிமார்களை வந்து பாதுகாப்பதா, எல்லாம் எந்த சூழ்நிலை எடுத்தாலும் கணவன்கள் தான். பட்டு துணி எடுத்து கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும். அந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய மிக முக்கியமான அதை செய்கின்றது கணவனே, கணவனே, கணவனே என கூறி எங்களுக்கு நேர்மையான தீர்ப்பை வழங்குங்கள் என்று கூறி நன்றி. மிக அருமையாக பேசி மிக நிறைவாக கரவொலி வாங்கியிருக்கிறார். அப்படியே கணவன் நெற்கதிர் மாதிரி வளைஞ்சிடுறான், வாழைப்பழம் மாதிரி வளைஞ்சிடுறான். வேறு என்ன பண்ணுறது, அனுபவத்திலேருந்து பேசிட்டார். ஆனால் அருமையான தம்பதியார். இப்படி ஒரு தம்பதி அமையுது பாருங்க. இல்லை இல்லைங்க, நான் தான் விட்டு கொடுக்கணும், மனைவி மாதிரி தான் விட்டு கொடுக்கணும்னு பேச அவங்க அருமையான மனைவி நம்முடைய சகோதரி பானுமதி அவர்களை கரங்களை தட்டி நான் வரவில்லை. எங்கள் இருவரிலே எந்த காரியத்திலும் ஒளிவு மறைவு இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம் என்று சபைக்கு சாட்சியாகவும் சபையாரை ஊக்கப்படுத்தியும் இன்று இந்த மாலை வேளையில் Y+ ஃபாரம் நடத்தும் இந்த விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு நடுவராக திகழும் நான் உங்க வீட்டை பத்தி சொல்றீங்கன்னு நினைச்சம்மா. எமதருமை போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் போதகர் அம்மா அவர்களுக்கும் இப்பட்டி மண்டபத்திற்கு மனைவிமார் விட்டு கொடுத்ததால் பேச வந்திருக்கும் எதிரணியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என் கணவருக்காக நான் பேசினால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என்று கணவரின் சந்தோஷத்திற்காக அனுசரித்து விட்டு கொடுத்து பேசிய சகோதரி நோபலின் அவர்களுக்கும் மனைவிதான் குடும்பத்தின் பெரிதான மகிழ்ச்சிக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறாள் என்று ஆணித்தரமாக என்னுடன் பேச வந்த எனதருமை தோழமைகளுக்கும் என்னதான் நீங்க ஏட்டிக்கு போட்டி பேசினாலும் எங்க வீட்டு அம்மா தாங்க எங்களுக்கு சந்தோஷம் என்று இந்த விழிப்புணர்வு பட்டி மண்டபத்துக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா அவர்களே, குடும்பம் என்றாலே நீங்க ஒரு டெஃபினேஷன் அழகா சொன்னீங்க, மனைவி மக்களுடன் வாழும் இல்லம். சரி, இதே குடும்பத்துக்கு இன்னொரு பொருளும் சொல்றாங்க, கொடு இன்பம். இன்பத்தை கொடுக்கறதுதான் குடும்பம்னு சொல்றாங்க. அந்த இன்பத்தை கொடுக்க கூடியவள், பெரிதான அளவுல குடும்பத்தை கொடுக்க கூடியவள் கண்டிப்பா மனைவியா தான் இருக்க முடியும். நடுவரையா அவர்களே, இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு இது ஒரு சாதாரண பட்டிமன்றம்னு வைக்கல ஐயா, விழிப்புணர்வு பட்டிமன்றம், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் என் போதகருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு 75% அந்த வாட்ஸ்அப்பு இந்த குரூப்லலாம் போட்டதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு இது நேரலையில் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 100% கண்டிப்பாக நாங்கள் இதை நம்ம சபையாக ரீச் பண்ணியிருக்கிறோன்னு நான் சந்தோஷப்பட்டு எங்களுடைய போதகர் ஐயாவுக்கு இந்த டாப்பிக்காக ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நடுவரையா அவர்களே, கணவன் மனைவியிடையே பிரச்சனை வர்றது ரொம்ப சகஜம்தான். வார்த்தைகளால் வானத்து நட்சத்திரங்களை போல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கணவனும் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். புரிதல் இல்லாததால் பிரிதல் வேண்டி, புரிதல் இல்லாததால் பிரிதல் வேண்டி இன்னைக்கு சுஷீபா அவங்க சொன்னாங்க 3000 கோர்ட் கேசஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் போய் நிற்கக்கூடிய ஜோடிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏராளமாக இருந்துகிட்டு இருக்காங்க. கடைசி வார்த்தை என்னுடையதாக தான் இருக்கணும், இல்லை கடைசி வார்த்தை என்னுடையதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி ஹஸ்பண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்கே ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. இந்த குடும்பம் ஜெயிக்க நான் விட்டு கொடுக்கணும், இந்த குடும்பம் ஜெயிக்க இது நம்ம குடும்பம், நான் விட்டு கொடுக்கணும், நான் விட்டு கொடுக்கணும்னு பெரிதான அளவில் மனைவி தான் நினைக்கிறாங்க. 1 Corinthians 7:3 இவ்வாறு சொல்லுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்துக்கிட்டு போவாங்க, பிரச்சனை வராது. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே பேசும்போதே நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நடுவரையா அவர்களே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்திரீயானவள் புருஷனுடைய புருஷனுக்கு மகிமையாக இருக்கிறான்னு சொல்லி 1 Corinthians 3 பார்க்குறோம். நடுவரையா அவர்களே, ஒரு சின்ன காரியத்தை புரிதலுக்கு வேண்டி நான் இங்கே சொல்கிறேன், புரிதலுக்கு வேண்டி மாத்திரம். எங்களுடைய சபையில் மிஷினரி மேலாக நடந்தது கடந்த மார்ச் 1 April அதில் பாசையை ஒன்று ஷேர் பண்ணாங்க, ரொம்ப எங்களை சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருந்து. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மிஷினரி மேலாக வைக்கிறோம். இதனுடைய எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த மிஷினரிமார்கள் சாட்சி பகரும்போது அவங்களுடைய சாட்சிகள், அவங்களுடைய ஊழிய காரியங்கள், அந்த ஸ்தலத்தை பற்றியெல்லாம் பேசுறது எங்கு அப்படி பேசும்போதாவது எங்களுடைய சபையிலேருந்து ஒரு மிஷினரி மாதிரி எழும மாட்டாங்களா அப்படின்ற ஒரு
உள்நோக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சிந்திக்கக்கூடியதா இருந்தது. அதே மாதிரி நடுரையா அவர்களே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண் அந்த மனைவியானவளுக்கு ஒரு உள்நோக்கம் ஒரு உள் சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும், என் புருஷன் கவலைப்பட்டார்னா அது எனக்கு கவலை, என் பிள்ளை கவலைப்பட்டு அழுதுட்டு நின்னா அது எனக்கு கவலை. ஸோ அவங்க கவலைப்படாம நான் கவலைப்படாமல் இருக்கணும்னாலும் அவங்களும் கவலைப்படாமல் இருக்கணும். ஸோ அந்த உள்நோக்கத்திற்காகவும் நாங்கள் பெண்கள் தான் மனைவிமார்கள் தான் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறோம். இங்கிலீஷில் சொல்றாங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் த ரீசன் தட் ஐ ஆம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியே நடுவரையா ஒரு கூற்று சொல்லுவாங்க, இல்லா அழகத்திருப்ப இல்லாதது ஒன்றுமில்லை. இல்லா அழகத்திருப்ப என் வீட்டுக்காரி வீட்டில் இருந்துட்டா போருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ஆண்கள் மனநிறைவோடு சந்தோஷத்தோடு திருப்தியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் மேலை நாட்டில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்களோட நடைமுறை பாவனையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த அந்த விழா தலைவி வந்து சொல்கிறாங்களாம், ஏம்மா ஒரு காரியத்தில் நாங்கள் உங்கள் நாட்டு மக்களை தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு ஒருத்தின்ற உடன்பாட்டில் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெண்கள் நம்ம இந்தியாவிலையும் சரி குறிப்பாக தமிழகத்தில் எவ்வளவோ கணவன்மார்கள் குடிச்சிட்டு வராங்க, எவ்வளவோ தீய வழிகளை போயிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த கணவன்மார்களையும் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் அந்த குடும்பத்தை காத்துக்கிட்டு வர்றது இந்த மனைவிமார்கள் தான். எபேசியர் 5:24 பார்க்குறோம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து மனைவி தான் அந்த குடும்பத்தை காத்துக்கிட்டு போறாங்கன்றதை தெரிவிச்சு கொள்கிறேன். திருவள்ளுவரையும் அவருடைய மனைவி வாசியும் ஒரு உதாரணமா சொல்லலாம். திருவள்ளுவருக்கு சோறு பரிமாறும்போது திருவள்ளுவர் வந்து ஒரு சிரட்டையில தண்ணியும் ஒரு ஊசியும் எடுத்துட்டு உட்காந்து சாப்பிடுவாராம். அப்போ இந்த 50 வருஷம் ஆகுது, 50 வருஷம் கழிச்சு இந்த அம்மா இறக்க போறாங்க. இறக்கும் தருவாயில திருவள்ளுவர் சொல்றாராம், உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேளுமா கடைசியா கேட்கிற ஆசன். அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் சிரட்டையில தண்ணியும் அந்த ஊசியும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரா, 50 வருஷமா கேட்காத இப்ப கேட்குறியே, நீ சோறு பருமாறும்போது ஒரு பருக்கை சோறு விழுந்தா கூட அதை இந்த ஊசியால குத்தி அந்த தண்ணியில தொட்டுட்டு அப்படி சாப்பிடணும்னு வச்சிருந்தானா, ஒரு நாளும் இந்த 50 வருஷ ஆண்டு காலத்துல நீ ஒரு நாளும் அந்த மாதிரி பண்ணல, அவ்வளவு என்னை அனுசரிச்சு பாதுகாத்து என்னை எனக்கு சோறு பருமாறுன அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா இறந்து போறாங்க. அப்போ அவரு உலகத்துக்கே பொதுமறையா 2 அடிகள்ல பாடினவர் 4 வரிகள் எழுதுறாரு, அடிசர்த்து இனியாலே அன்புடையாலே பதிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் உறங்கும் என் கண்ணீராய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை அருமையா பாடி வச்சிருக்கிறாரு. பொருளெல்லாம் சொல்லல, டைம் ஆயிட்டு இருக்கு. குடும்பம் ஒரு கதமம்னு சொல்லுவாங்க நடுவரையா அவர்களே. கதமம்ன்றது பல வண்ண மலர் மாலைகளை தொடுத்து கட்டுறதுதான் கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதம்ப மாலை போல குடும்பம்ங்கிறது மனைவி மக்கள் இன்னும் உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து வரதான் நமக்கு இந்த குடும்பம். நடுவரவர்களே, இந்த தன் கணவனுக்காய் முற்றும் அனுசரித்து போனால் சாமுவேலின் தாய், தன் கணவனோடு பேழைக்குள் சென்றதால் புதிய தலைமுறையை உருவாக்கினவர் நோவாவின் மனைவி, என் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்றார் நபிகள் நாயகம். தனது கணவனின் மகிழ்ச்சிக்காக தனக்கு கொடுத்த அன்பளிப்பையும் தேவ ஊழியத்திற்காய் விட்டு கொடுத்தவர் பிரிஸ்கில்லால் என்ற ஸ்டீட்டி ஸ்டட்டின் மனைவி, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று விரட்டப்பட்ட தனது மகனை உலகிற்கே வெளிச்சம் கொடுக்கும் மின்சார பல்பு முதல் கண்டறிய செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசனின் தாய், உலக மக்களின் மீட்பரை ஈண்டெடுக்க அனைவரின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் விட்டு கொடுத்து அனுசரித்து இயேசுநாதரை ஈண்டெடுத்தால் மரியன்னை. நடுவரையா அவர்களே, ஒரு சின்ன காரியத்தை ஒரு ரகசியத்தை சொல்றேன். அநேக மிஷினரிமார்கள் அநேக தேவ ஊழியர்கள் ஆண்களா தான் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, மிஷினரிமார்கள் ஆண்களா இருக்கிறதுக்கு தேவனுக்கு அன்னைக்கே தெரியும். இந்த ஆண் ஒருவேளை பலவீனமான பாண்டங்கள்னு சொன்னாங்க, பெண்களை ஒத்துக்கிறேன், ஆண்டவரே பலவீனமா வச்சுட்டாங்க. அந்த பலவீனமான பாண்டங்களை பின்னாடி வச்சுதான் அத்தனை மிஷினரிமார்களையும் எழுப்பி இருக்கிறாரு. அந்த பலவீனமான பாண்டங்க கிட்டதான் குடும்ப பொருட்கள்லாம் ஒப்படைச்சிருக்கிறார். அந்த பலவீனமான பாண்டங்கள் தான் குடும்பத்துல எல்லாத்தையும் அனுசரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உலகத்திலேயே ஆண்டவர் பெரிய விடுவெளி நாயகனா தோன்றி இருக்கிறார். அதையும் நீங்க ஒத்துக்கொண்டு பிரியமானவர்களே. அடுத்ததா, ஒரு சமயம் எங்க சபையில ஒரு நேர்காணல் இன்டர்வியூ நடந்தது. அதுல எங்க பாஸ்டர் அம்மாவை இன்டர்வியூ பண்ணாங்க.
சகோதரி எப்சிபா பிரவீன் வந்து அதை தொகுப்பாளராக இருந்தாங்க, நானும் பங்கு பெற்றேன். அதில் வந்து கடைசியாக சகோதரி பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு காரியம், அவங்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், என் கணவரிடம் நான் கேட்டேன், நான் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அவருடைய கணவர் சொன்னாராம், அம்மாவை மாதிரி நீ நல்லா அன்பு அனுசரிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு. நடுவரையா அவர்களை எங்கள் சபைக்கு எங்களுடைய போதகர் அம்மா ஒரு சாட்சி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இந்த சபைக்கு எங்கள் பாஸ்டமாக மாத்திரம் இல்லை, நம்ம எல்லா சபைகளையும் அவங்கவுங்க பாஸ்டமாக அங்கே இருக்காங்க, அவங்க எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தேவ நதி செல்லும் இடம் எங்கும் செழிப்பும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக தழுத்தூங்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஒரு சிறு கவிதையை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் அடியெடுத்து வைக்கிறாள் பாவையவள் பவ்யமாய், மனமுடித்த முதல் நாளே மணமகன் கூறுகிறான், குடும்பத்தை அனுசரித்து போ என் இனியவளே என்று. விட்டு கொடுத்தால் கைப்பிடித்த கணவனுக்காய், அனுசரித்து போனால் அரவணைத்த அன்பனுக்காய், புரிதல் வேண்டி பிரிதல் நீங்கி வாழ்ந்திடவே. விட்டு கொடுத்தால் கைப்பிடித்த கணவனுக்காய், அனுசரித்து போனால் அரவணைத்த அன்பனுக்காய். ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் புது புது பரிமாணங்களுடன், விட்டு கொடுத்தால் கணவனுக்காய், அனுசரித்து போனால் குடும்பத்திற்காய். பிள்ளை பேர் வந்தது மனித குலம் குலம் தழைத்தோங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை போல் உயிர்த்தெழுந்தால் மரண பாடுகளுக்கு பிறகு, தனது பிள்ளைகட்காய் தனது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காய். அன்பனே சொல், அன்பனே சொல், என் உடல் பொருள் உயிரென அனைத்தையும் உந்தனுக்காய் நம் குடும்பத்திற்காய் ஈந்து விட்டேன், இப்பட்டிமன்ற தலைப்பினையும் உந்தனுக்காய் விட்டு கொடுத்தே அனுசரித்து போகின்றேன். உன் முகமலர உன் அகமலர, வெற்றி உனக்கே கிட்டட்டும், உன்னில் மகிழ்ச்சி என்றும் மலரட்டும், வெற்றி உனக்கே கிட்டட்டும், உன்னில் மகிழ்ச்சி என்றும் மலரட்டும். ஏனெனில் என் அருமைநாதர் இயேசுவின் முன், என் அருமைநாதர் இயேசுவின் முன் நம் மனநாளில் நான் சூளுரைத்தேன், உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு நான் துணை நிற்பேன் என்று, உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு நான் துணை நிற்பேன் என்று, இயேசுவின் பாத சூடுகளை பின்பற்றியே உனக்கு நான் துணை நிற்பேன் என்று. அன்பனே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, விட்டு கொடுத்து அனுசரிப்போம். மனைவியாய் நாங்கள், வெற்றி உனக்கே கிட்டட்டும், உன் முகம் எப்பொழுதும் மலரட்டும், உன் முகம் மலர உன் நகம் மலர, விட்டு கொடுத்து அனுசரிப்போம் மனைவியாய் நாங்கள், நம் குடும்பம் வளர மகிழ்ச்சி பொங்க, நங்கூரமாய் நாங்கள் மகிழ்ச்சியால் மிதக்கும் கப்பலாய் நீயும் எனதொருமை குடும்பத்தாரும். நன்றி. வள்ளுவர், நபிகள் நாயகம், மரியம்மை, மிஷினரிமார், இப்படி எல்லா இடமும் ஒரு சுற்றிட்டாங்க. பெண்கள் தான் நல்ல கவிதையோடு சேர்ந்து ஒரு சின்ன கருத்து கதையும் சொன்னார். நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பேசின இரண்டு பேருக்கும் பதில் சொல்லி தன்னுடைய கருத்துக்களையும் சொல்ல அருமையான சகோதரர் ஜோ அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கிறோம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமையான நடுவர் அவர்களே, இரு அணியில் காணப்படுகிற என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, என் முன் அமர்ந்திருக்கிற என் அருமையான உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான குடும்பம் அமைய விட்டு கொடுத்து அனுசரித்து போவது கணவனே என்று வேற எந்த விதமான மாற்றமே இல்லை. காரணம் வேதம் அவ்விதமாக தான் கூறுகிறது. அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் எதிரணியில் பேசின அருமையான இரண்டு சகோதரிகளுக்காக ஒரு சின்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல பேசின அருமையான சகோதரி எப்சி சொன்னாங்க, ஆதாம் விட்டு கொடுக்கலையா? ஆதாம் விட்டு கொடுத்தாருங்க. ஏவால் படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் ஆதாம்கிட்ட தான் அந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ஏவால் அந்த கனியை பறிச்சால் கடிச்சால் அத்தான் இடத்தில் கொடுத்தார், ஆனா அத்தான் அதை சாப்பிட்டு செத்தான். விட்டு கொடுத்தானா இல்லையா? சத்தியத்தை அறிந்தவன் அல்லவா அவன், விட்டு கொடுத்தானா இல்லையா? விட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய மிஷினரி பத்தி எல்லாம் விட்டு கொடுத்தாயா? விட்டு கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. அநேக மிஷினரியை பத்தி பேசுறேன். மிஷினரிகளுக்கு தகப்பனாகிய வில்லியம் கேரி தன்னோட மனைவி ஒரு மனநோயாளி, மனநோயாளியான மனைவியோட அறியாத ஒரு தேசத்துக்கு வந்து அறியாத மொழியினால் பல பிள்ளைகளோடு வந்து பிள்ளைகளும் மரித்தான்,
மறித்தான், ஒரு பிள்ளை மறிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த மனைவியும் அவன் பராமரித்தான், அந்த பிள்ளைகளை பராமரித்தான், தன்னோட ஊழியத்தையும் சிறப்பாக செய்தான். இன்றைய தினத்துல நம்ம நாட்டில் 5 இந்திய மொழிகள்ல நம்மளுக்கு வேதாகமம் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் வில்லியம் கேரி. அவன் அதிகமாக விட்டு கொடுத்ததுனால தான் அந்த மனநோயாளியான மனைவியை அவனால் பராமரிக்க முடிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு வந்து அவன் மிகவும் ஒரு பெரிய அஸ்திவாரமாய் அமைந்தான். அதே போல சகோதரி பானுமதி சொன்னாங்க, திருவள்ளுவரை பத்தி சொன்னாங்க. திருக்குறள்லாம் 2 வரிகள் தாங்க, ஆனா தன் மனைவி மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் அவளுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி குறித்து 4 வரிகள் எழுதினவர் தான் திருவள்ளுவர். முதலாக நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மனைவி மக்கள் யார், எப்படி ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு புரிந்து கொள் இருக்கணும். மனுஷன் அதாவது இந்த ஆண்மகன் தன் என்ன பார்க்கிறானோ அதனால் கவரப்படுகிறான், ஆனால் பெண்ணோ அவள் என்ன கேட்கிறார்களோ அதனால் கவரப்படுகிறார்கள். அது ஆதி ஆகமத்திலேயே இருக்கு. ஆதாம் வந்து இந்த ஏவால் ஆண்டவர் கொண்டு வராரு, பார்த்த உடனே சொல்றான், என் எலும்புக்கு எலும்பும் சதைக்கும் சதைவா இருக்கார், இந்த காரணத்தை கொண்டு தான் தாய் தகப்பனை விட்டுவிட்டு மனைவியோட இசைந்து இருப்பானாக. அவன் பார்த்த உடனே கவரப்படுகிறான். ஆனால் மனைவியோ விழுந்து போன ஒரு தேவதூதன் இருக்காங்க, அவன் என்ன சொன்னானோ அதை கேட்கிறான். ஸோ இவன் பார்க்கிறதுனால் கவரப்படுகிறான், அவள் கேட்கிறதினால் கவரப்படுகிறார் என்பது ஒரு உண்மை. அடுத்தது ஆணோ கொடுக்கிறவனாக தான் தேவன் படைச்சிருக்கிறார். ஆண் எப்போதும் கொடுக்கிறவனாக தான் தேவன் படைச்சிருக்கிறார். மனைவியோ பெற்றுக்கொள்கிறவர்களாக தான் தேவன் படைச்சிருக்கிறார். இவள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர் ஹெல்பர் அல்லவா, அதை அதிகரித்து திருப்பி அந்த ஆணிடத்திலேயே கொடுத்து விடுவாள். ஒரு உதாரணமாக சொல்லுவேனானால், திருமண காலத்தில் அந்த புருஷன் திருமண பிறகு தன் மனைவிக்கு ஒரு விந்தை கொடுப்பானால் அதை டெவலப் பண்ணி ஒரு அருமையான குழந்தையை கொடுக்கிறார். ஒருவேளை அவன் ஒரு வீட்டை எடுத்து கொடுப்பானால் அதை டெவலப் பண்ணி ஒரு அருமையான இல்லறமாக அவள் மாற்றி விடுவாள். அவன் ஒரு தோசமாக கொண்டாந்து கொடுத்தா அதுல வந்து தோசை மட்டும் இல்லைங்க, அதுல இட்லியும் சேர்த்து சுட்டு கொடுப்பான். இந்த கணவன் ஒரு வார்த்தை சொல்லுவானால் அவள் 4 வார்த்தை சொல்லுவார். ஏன்னா அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு டெவலப்பர். இவன் ஒருவேளை வெறுப்பை காட்டுவானால் அவனுக்கு அவள் நரகத்தை காட்டுவாள், அது அவள் குற்றம் அல்ல. அப்படிதான் ஆண்டவர் அவர்களை படைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எப்பா மனைவி யார் தெரியுமா, பலவீனமான பாண்டம். தெளிவா சொல்லிருக்கார், பலவீன பாண்டம். அதன்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்கள் தடைபடாதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு, எப்படியா விவேகத்தோடு, விவேகத்தோடுனா ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இந்த கணவன் ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். பெண்களுக்கு வந்து ஏகப்பட்டமான பலவீனங்கள் உண்டு. ஒவ்வொரு இந்த மாதவிடா காலத்துல ஒரு பெண்களோட குணம் எரிச்சலா கடுகடுக்கணும்னுவாங்க, திட்டுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, தூக்கி அடிப்பாங்க சில காரியங்களை. அப்போ விட்டு கொடுத்து அதை அனுசரிச்சு புரிஞ்சுட்டு போறது கணவன் தானே. அந்த காலத்துல கணவன் தான் அதை புரிஞ்சுக்கிறான். மெனோபாஸ் அப்படின்னு ஒண்ணு வரும் 40 வயசுக்கு மேல, அப்போ அப்படிதான் இருப்பாங்க, அவங்க கூட மாறி இருக்கும். அதை கூட புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுட்டு போறது அவன் தான். அது மட்டும் இல்லைங்க, வேதம் சொல்லுது மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைந்தான். அந்த மனைவி ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஒரு உதாரணமா சொல்வேன்னால், நம்ம இடத்துல ஒரு தங்க கட்டி இருக்குன்னு வச்சுக்கணும், அதை சாதாரணமா டேபிள் வச்சுட்டு போக மாட்டோம், அது பாதுகாப்பா அழகா எடுத்து அதை பீரோல வச்சு பாதுகாப்போம். அதே மாதிரி இந்த மனைவி தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய பொக்கிஷம், அதை பாதுகாக்கும் படிக்கு தான் இந்த பெண்ணை காட்டிலும் இந்த ஆணுக்கு அதிக பலன் தேவன் இயற்கையாகவே தந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், மனைவியை கண்டடைவன் நன்மையானதை கண்டடைந்தான். இந்த நன்மை நம்ம அதை வந்து வச்சிக்கிற விதத்துல தான் இருக்கு.
எல்லா காரணத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண் கண்டிப்பாக விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது இவனோட கடமை. ஏன்னா அது முற்றிலும் வந்து ஒரு பலவீனமான பாண்டம் என்பது உண்மை. அதே போல எங்கள் ஊரில் அடிக்கடி சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, சம்சாரம் போச்சுன்னா சகலம் போச்சுன்னு. சம்சாரம் போச்சுன்னா சகலம் போச்சுன்றாங்க. ஏன்னா சம்சாரன்றது ஒரு விலை மதிப்பு உள்ள ஒரு அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அவரோட என்ன சொல்லுது தயவாய் கொடுத்திருக்கிறார். நமக்காக எப்படி கொடுத்திருக்கிறாரா? தயவாய் கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்து அதுக்கு விட்டு கொடுத்து அதுக்கு அனுசரிச்சுட்டு போக வேண்டியது முற்றிலும் கணவனே என்று வேற மாற்று வாதமே இல்லை. கணவன் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்பது என்னோட முடிவு. வாய்ப்பளித்த அருமையான போதற்காகவும் போதற்கு நமக்காகவும் நான் நன்றி செலுத்தி விட்டு வருகிறேன். நிறைவு பகுதிக்கு வருகிறோம். விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது பெண்கள் தான் என்று மிக தைரியமாக பேச அருமையான வினோத் வந்திருக்கிறார். அருமையான பிற வினோத்குமார் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த அவைக்கு நடுவராக அமர்ந்திருக்கும் எனது அருமை போதகருக்கும் ஆண்டாண்டு காலமாய் விட்டு கொடுத்து அனுசரித்ததினாலே இன்றைக்கு எங்களுக்கு தந்தையாக இருக்கிறார். விட்டு கொடுத்து அனுசரித்ததென்றால் என்ன என்பதை எங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் இன்றைக்கும் எங்களுக்கு அதில் ஒரு ஆசானாக இருக்கும் எங்களுடைய பாஸ்டர்மா அவர்களுக்கும் இங்கே இருக்கிற இறை ஊழியர்களுக்கும் இறை மக்களுக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய உரை ஆரம்பிக்கவிருக்கிறேன். இத்தனை நேரம் ரொம்ப நேரத்தை வீணடிச்ச என்னுடைய எதிரணி நண்பர்களுக்கும் நேரத்தை பிரயோஜனப்படுத்தின என்னுடைய அணி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து மிக சீக்கிரமாய் கருத்திற்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மகிழ்ச்சியான குடும்பம் அமைய. நான் அங்கிருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதாவது மகிழ்ச்சிக்கும் மனைவிக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. மனைவி என்கிற வார்த்தையினுடைய பொருளை முதலாவது நான் விளக்க விரும்புகிறேன். வீட்டை விளங்க செய்பவள் மனைவி, அதுதாங்க மனைவி, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த அகராதியில் வந்து இந்த கணவன் என்கிற வார்த்தைக்கு என்னதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். நானும் ஒரு கணவன் இல்லையா, என்னதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பரிதாபங்க, கண்ணானவன் மனைவிக்கு கண்ணானவன் கணவனா? அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கணவனுக்குன்னு வந்து ஒரு ரோலே வந்து அகராதியில் கொடுக்காமல் போயிட்டாங்க. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பெருமை இடிக்க தான் செய்யுது. ஆனாலும் கருத்திற்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். ஒரு வீட்டை விளங்க செய்வதே மனைவி என்று அகராதியில் போட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்கு வருவோம். ஏசாய 62:5 பார்க்கிறோம். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல. நீதிமொழிகளின் 5:18 உன் நூற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. கவனிங்க பிரியமானவர்களே, நடுவர் அவர்களே, இந்த மகிழ்ச்சியை சொல்லும் பொழுது கணவனை அவங்க ஒட்டி சொல்லவே இல்லை வேதத்தில். 2 உதாரணம் எடுத்திருக்கிறேன். அப்படியானால் ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், கணவன் மனைவி உறவிலே ஆகட்டும், மகிழ்ச்சியினுடைய ஊற்று, மகிழ்ச்சியினுடைய ஆரம்பம், மகிழ்ச்சியினுடைய முடிவு. பொதுவாக சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னுவாங்க. அதில் ஆவதும் ஆனாலே அழிவதும் ஆனாலேன்னு சொல்லப்பட்டதில்ல. அப்போ ஆவது அல்லது மகிழ்ச்சியினுடைய ஆரம்பம் அதனுடைய ரிசோர்ஸே பெண்ணாக இருக்கிறதுனால், மனைவியாக இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டும் எவ்வளவாய் அவளால் மாத்திரமே விட்டு கொடுக்கவும் அனுசரித்து போக வேண்டும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இங்கே வந்து ஹூ கேன் அப்படின்றது கிடையாது, ஹூ இஸ் ஏபிள். இங்கே ஒரு 7 இருக்கிறோம் இந்த மேடையில். ஒரு பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறேன். எல்லாரும் மைக் எடுத்து நம்ம பேசுறோம். உங்க முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். இந்த 7 நல்லா பிரசங்கிக்கக்கூடிய யாருன்னா இதுக்கு பட்டிமன்றம் தேவையா? நீங்கள் பொதுவாகவே சொல்லிடுவீங்க யாருன்னு சொல்லிட்டு. அதே போல தான் இயல்பின்படி அவங்க படைக்கப்பட்ட விதத்தின்படியே ஸ்கிரிப்சுரலி ஆர் சைக்கலாஜிக்கலி ஆர் ப்ராக்டிக்கலி எல்லா விதத்திலையும் ஷீஸ் இன் பெட்டர் பிளேஸ்ட். அவர் அதாவது விட்டு கொடுத்து அனுசரிக்க போக வேண்டிய நிலையில் கணவனை காட்டிலும் மனைவி தான் இருக்கிறாள் என்பதை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து எந்த ஒரு போட்டியும் அல்ல. அண்ட் காட் ஹஸ் மேட் ஹர் தட் வே.
தேவன் மனைவி அப்படியாக படைத்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கற்பனை சம்பவத்தை சொல்லி நான் முடிப்பேன். அதில் இந்த காரியத்தை நான் டீல் பண்ண விரும்புகிறேன். ஒரு பெண் அல்லது ஒரு மனைவி ஆவதற்கு முன்பாக அவளுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பார்ப்பீங்களானா, சின்ன வயசுலேயே தம்பிக்கு விட்டு கொடுக்கணும், அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணும், இப்படியாகவே அவளுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துருக்கிறது. எந்த வீட்டிலேங்க தம்பி வந்து தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துருக்கிறான் இல்லை அக்காவுக்கு விட்டு கொடுத்துருக்கிறான்? வளர்க்கும் பொழுதே பார்க்க போனீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் 199 வீடுகளிலே இந்த பாரபட்சம் கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீடுகளும் சொல்ல முடியாது. ஏன்னா தம்பிக்கு கொடு இல்லை அண்ணனுக்கு கொடு, அப்படியாகவே அவளுடைய கட்டாயப்படுத்தப்படுவதல்ல. ஏன்னா தம்பி விட்டு கொடுக்க மாட்டான், அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டான். அங்கே இருக்கிற சூழ்நிலையில் பெண்ணானவளுக்கு அப்படியாக அவள் வளர்க்கப்படுகிறாள். அந்த சுபாவம் அவளுக்குள்ளாக வளர்க்கிறதுனால் திருமணம் ஆனதற்கு பின்பாகும் எல்லா நிலையிலும் அவர் விட்டு கொடுக்கிறாள். புகுந்த வீட்டுக்கு போன உடனே அவளுக்குன்னு சில கனவுகள் இருக்குது, அவளுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, பல இடங்களிலே அது நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனாலும் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார் முக்கியம், தன்னுடைய கணவனுடைய நோக்கம் முக்கியம் என்பதை விட்டு கொடுத்து வளர்ந்து தன்னுடைய கணவனுடைய மேன்மையே உயர்வு என்று நினைக்கிறாள் மனைவி. ஏனென்றால் அவளால் தான் அந்த காரியத்தை அப்படி செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பை நேச்சர் ஆண்கள் அல்லது அவர்கள் நீங்கள் அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுதே டு லீட் அருமையான சிஸ்டர் நோபிள்னு சொன்னாங்க. ஆம், வேதத்தின்படி தலைமை தாங்கும்படி கணவனானவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் மனைவியினுடைய பொறுப்பை பார்க்கும் பொழுது கீழ்ப்படிவதற்கு, இந்த கீழ்ப்படிவதற்கும் அனுசரித்து விட்டு கொடுப்பதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கா, அல்லது தலைமை தாங்குவதற்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கான்னு அந்த ஒரு அம்சத்திலே நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு அருமையான ஜெயின் ஆஸ்டன் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் என்கிற புத்தகத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இட்ஸ் அ ட்ரூத் யூனிவர்சலி அக்னாலேஜ் தட் அ சிங்கிள் மேன் இன் பொசஷன் ஆஃப் அ குட் ஃபார்ச்சூன் மஸ்ட் பி இன் வாண்ட் ஆஃப் அ வைஃப். தேவன் வந்து ஆதாம படைச்சார், எல்லாவற்றையும் படித்து முதலாவது ஆதாம படைச்சார். ஆனால் இதை நிர்வாகிக்கணும்னா, இதை கட்டி காக்கணும்னா ஒரு தனி ஆதாமினால முடியாது, அதனால் ஏவாளை உண்டாக்கினார். அது ஆரம்பத்தில் எப்படி தான் இருந்திருக்குது. அப்படியானால் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியதுனுடையான சுபாவம், த நேச்சர், த ஃபார்மேஷன் மனைவிக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை என்னுடைய வாக்கிலே நான் அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். 1 பேதுரு 3:1 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நான் இப்படியாக கூட அதை மொழிபெயர்க்கலாம் என்று நம்புகிறேன். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். ஒருவேளை இன்றைக்கு நவீன மொழிபெயர்ப்பில் இந்த பட்டிமன்றத்திற்கு பின்பாக இந்த வசனத்திற்கு ஒரு விளக்கவுரை கொடுக்க முடியுமானால் நான் இந்த விளக்கவுரை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு கற்பனை, அதாவது தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சகோதரர் ஜோ அவங்க சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், ஆதாம் வந்து விட்டு கொடுத்தாராம், எதுக்கு, படத்தை புசிக்கிறதுக்கு. ஆதாமும் ஏவாளும் தேவர் டுகெதர், இருவர் அல்ல ஒருவராக படைக்கப்பட்டார்கள் ஆரம்பத்தில். நல்லா கவனிங்க, ஏவாள் புசித்ததுமே ஒருவேளை ஆதாம் புசிக்காமல் இருந்திருந்தால், வி டு நாட் நோ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட், ஆனால் ஆதாமும் புசித்தார். ஏன் தெரியுமா, ஆதாமுக்கு விட்டு கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியாது, லீட் பண்றதுன்னா என்னன்னு தெரியாது, அதனால தான் அங்க ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு தம்பதியை சொல்லுகிறேன், ஆஹாப் இசபேல். ஆஹாப் ஒரு நல்ல ராஜா, ஆஹாப் இசபேலுக்கு அங்க விட்டு கொடுத்ததுனால என்னாச்சுன்னு சொல்லிட்டு வரலாறுக்கே நமக்கு தெரியும். அப்போ விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தானியம், விட்டு கொடுக்கறதுக்குண்டான பக்குவமும் ஒரு ஆண் அல்லது ஒரு கணவருக்கு ஒரு முழுமையாக இல்லாததுனாலே அந்த பொறுப்பை தேவன் பெண்ணிடத்திலே மனைவியிடத்திலே கொடுத்துருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொப்புள் கொடியும் தாலிக்கடியும், தொப்புள் கொடியும் தாலிக்கொடியும் சரியா இல்லைன்னா ஆண்களுடைய வாழ்க்கை அரை கம்பத்தில் பறக்கும் கொடியாக இருக்குமா? தொப்புள் கொடி தாய், தாலி தாலி என்ன சொல்ல, தாலி சொல்லுவாங்களே தாலி கொடி, தாலி கட்டுறது, இது பொதுவான ஒரு பொன்மொழி. இது சரியா இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் மனைவி, இது ரெண்டு தான் ஒரு ஆணை நிற்க வைக்குதுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் படைத்த அந்நாளில் நீண்ட நேரம் வேலை செய்தாராம்.
ஒரு தேவதூதன் வந்து கேட்டானாம், ஆண்டவரே பெண்ணை படைக்க ஏன் இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், அவளை வடிவமைக்க நான் வைத்துள்ள குறிப்பீடுகளை நீ பார்த்ததுண்டா? அவள் எல்லா சூழ்நிலையிலும் செயல்பட வேண்டும், ஒரே நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் அவள் அரவணைக்க வேண்டும், காயமடைந்த முழங்காலிலிருந்து உடைந்த உள்ளம் வரையில் அவள் எல்லாவற்றையும் குணமாக்கிடும் ஒரு கட்டித்தழுவல் அவளிடம் இருக்க வேண்டும், இதையெல்லாம் அவள் வெறும் இரண்டு கைகளின் உதவியுடனே செய்ய வேண்டும், வியாதியாய் இருக்கும் போது அவள் தனக்குத்தானே வைத்தியம் பார்க்க வேண்டும், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இதை கேட்ட தேவதூதன், என்னது இதெல்லாம் செய்யறதுக்கு வெறுமனே ரெண்டு கைதானான்னு கேட்டானா? இதுதான் ஸ்டாண்டர்ட் மாடலா அப்படின்னு கேட்டாப்பிள்ளையா? தேவதூதன் கிட்ட வந்து அந்த பெண்ணை தொட்டு பார்த்தானா, ஆனால் இவ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்களே, இவ்வளோ ஏன் இவ்வளோ நீங்கள் சாஃப்டாக படைச்சிருக்கீங்க? அவள் ரொம்ப சாஃப்ட் தான்ப்பா, ஆனால் அவள் வலிமையானவளாக நான் படைத்துள்ளேன், அவளால் எந்த அளவுக்கு காரியங்களை சகித்து கொள்ளவும் தாங்கி கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் மேற்கொள்ளவும் முடியும் என்பதை உன்னால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது என்றார். ஆண்டவரே இவரால் சிந்திக்க முடியுமா அப்படின்னு தூதன் கேட்டாப்லையா? அதற்கு ஆண்டவர், அவளால் சிந்திக்கவும் முடியும், பகுத்தறியவும் முடியும், கலந்து பேசி முடிவெடுக்கவும் முடியும் என்று சொன்னாராம். அப்போ தூதன் பார்த்தாராம், போயிட்டு கொஞ்சம் கண்ணத்தை தொட்டு பார்த்தாராம். தூதன் அவளுடைய கண்ணங்களை தொட்டு, ஆண்டவரே இந்த படைப்பில் ஏதோ சின்ன ஒரு மேல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திரவம் கசியுது அப்படின்னு சொன்னாப்பெல்லாம், பாருங்கள் எனக்கு ரொம்பவே நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக படிச்சிட்டீங்க, அதனால தான் ஏதோ லீக் ஆகுது அப்படின்னு சொன்னேன். தூதனே அது கசிவில்லை, அது கண்ணீர் என்று ஆண்டவர் தூதன் இடத்துல சொன்னாராம். அது ஏன் ஆண்டவரேன்னு தூதன் கேட்டானா? கண்ணீர் அவளுடைய துக்கம், அவளுடைய ஐயம், அவளுடைய அன்பு, அவளுடைய தனிமை, அவளுடைய பாடு மற்றும் அவளுடைய பெருமிதத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாய்க்கால் என்று ஆண்டவர் சொன்னாராம். இது அந்த தேவதூதனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திற்று. ஆண்டவரே உண்மையிலே நீங்கள் பெரிய அறிவு ஜீவி, நீங்கள் எல்லாவற்றையும் யோசித்து செய்திருக்கீங்களே, ஒரு பெண் உண்மையிலே ஆச்சரியமானவள் தான் என்றாலும் ஆண்டவர் சொன்னால், நீ சொல்கிறபடி தான் தூதனே, ஆணை ஆச்சரியப்படுத்தும் வலிமை அவளிடம் உண்டு, அவளால் பிரச்சனையை கையாள முடியும், பாரமான சுமைகளை சுமக்க முடியும், அன்பும் ஆனந்த சந்தோஷமும் அபிப்பிராயங்களின் உறைவிடமும் அவள், ஆத்திரப்பட்டு அரவமிடும் சூழலிலும் அவள் புன்சிரிப்பு பூக்கிறாள், அழத் தோன்றும் போது அவள் பாடுவாள், ஆனந்தத்தில் கண்ணீர் விடுவாள், அச்சப்படுகையில் சிரித்திடுவாள், தான் நம்பும் காரியத்திற்காய் ஒப்போதும் போராடுவாள். அவளுடைய அன்பு நிபந்தனையற்றது, உறவினர் அல்லது உற்ற நண்பனின் பிரிவு அவளுடைய நெஞ்சத்தை உடைத்திடும், ஆனாலும் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறும் பலனை அவள் பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுது தூதன் கேட்டான், அப்படியானால் இது பூரண சிருஷ்டிப்பு தானே ஆண்டவரே? அதற்கு கர்த்தர் சொன்னாராம், இல்லை, அவளிடம் ஒரே ஒரு குறையுண்டு, அவளிடம் ஒரே ஒரு குறையுண்டு, அவள் தன்னுடைய மதிப்பை அடிக்கடி மறந்து போகிறாள். பெண்ணே மனைவியே நீ வாழ்க என்று சொல்லி இந்த அருமையான ஒரு கற்பனை காவியம் முடிகிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள், அதாவது 3 புத்தகங்கள், சங்கீதங்களின் கடைசி அதிகாரம் 150 சங்கீதம், துதி அதனுடைய சம் டோட்டலோடு முடியுது. பிரசங்கியினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் என்று முடியுது. நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய 31 அதிகாரத்தினுடைய முழு அதிகம் மேக்சிமம் அண்ட் 31 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பினா, அந்த பெண்ணுக்கு உரிய கணத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக வாசித்தோமானால் அந்த வீட்டினுடைய செய்கிற எல்லாமே அந்த பெண்ணு தான், தாங்கி கொள்ளுகிறவள், சகித்து கொள்ளுகிறவள், விட்டு கொடுக்கிறவள், அனுசரிக்கிறவள், எல்லாவற்றையும் அந்த குணசாலியான ஸ்திரீ செய்வதனாலேயே அந்த கணவுக்கு நற்பெயர் என்று சொல்லி அந்த நீதிமொழிகளுடைய கடைத்தொகையாகும் வேதம் பெண்ணை போற்றுகிறது. ஆகையால் நல்ல குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைநிற்க வேண்டுமானால் கணவனால் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் இட்ஸ் நாட் பாசிபிள், மனைவினால முடியும். அதற்குண்டான கிருபையை தேவன் அவளுக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிறார். விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு மனைவியே மனைவியே மனைவி என்று சொல்லி நான் என்னுடைய வாதத்தை முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இரு அணியினரும் பேசினார்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது கணவனே மனைவியே, பெரிதும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நேரத்துக்கு வந்திருக்கிறோம்.
ஒரு தேவ ஊழியனாக போதகனாக இந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போவதை உங்களுக்கு சற்று விளக்கி அந்த விளக்கமே தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் பொதுவான குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள், இலக்கிய குடும்பங்களை மையப்படுத்தி கணவன் விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி கொடுக்க விட்டு கொடுக்க வேண்டும் என்று பேசினோம். இன்றைக்கி ரொம்ப அவசரமான ஒரு மொபைல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, ஒருவன் பேசிட்டு மொபைலில் பேசிக்கொண்டு அலைபேசியில் பேசிக்கொண்டே வருகிறான். ஏழாம் தளத்தில் அவனுடைய வீடு, அவன் ஏறி போன லிஃப்ட்டு யாரோ ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க போல் ஆறாம் தளத்தில் நிற்கிறது. கதவு திறந்த உடனே ஃபோனில் பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டான். ஆறாம் தளத்தில் இறங்கினவன் எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டான், தான் வீடுன்னு நினச்சி எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டான். அந்த வீட்டு பெண்மணி அவன் ஃபோன் பேசிக்கிட்டே டிவியில் வேறு ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கணவன் வர்ற நேரம் அவனுக்காக காஃபி ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தா. இவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கணவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி முகத்தை கூட பார்க்காம அவன் கையில் காஃபியை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். காஃபியை வாங்கும் போதே இவன் பார்க்குறான், நம்ம வேறு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு, இது நான் இவங்க தப்பாக வந்துட்டேன் நான் சொல்கிறக்கல. அவன் ஃபோன் பேசிகிட்டே உள்ளே போயிட்டான். என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டு கணவன் உள்ளே வந்துட்டான். இப்போ இவன்ட்டு எப்படா சொல்லலான்னு அவனும் ஃபோன் பேசிகிட்டே வரலாம். அவன் இந்த ஆளை பார்த்த உடனே ஐயோ நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமோனு சொல்லி அவன் வெளியே போயிட்டான். இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், மூன்று முக்கியமான காரியங்கள் வேண்டும். இன்றைக்கு அது ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது. எப்போது விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியும்? முதலாவது ஒன்று, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிற ஒரு சுபாவம் வேண்டும். அது கணவனிடத்தில் அதிகமாக இருக்கிறதா, மனைவியிடத்தில் அதிகமாக இருக்கிறதா, யாரிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். எப்போ விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியும்? தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிற ஒரு சுபாவம் வேண்டும். ஆனால் இன்றைக்குள்ள உலகத்திலே இந்த சோசியல் கான்சியஸ்னஸ், என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன், என்னுடைய சமுதாயத்துக்காக வாழ்கிறேன், என்னுடைய நாட்டுக்காக வாழ்கிறேன் என்பதை விட எல்லாருமே எனக்காக வாழ்கிறோம், எனக்காக வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய்விட்டோம். மை ரைட்ஸ். இன்றைக்கு ஒரு நிறுவனம் என்றாலும் அந்த தொழிலாளியுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய ரைட்ஸ், அந்த முதலாளியுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய இன்கம், குடும்பத்தில் மனைவியுடைய எண்ணம் என் ரைட்ஸ், கணவனுடைய எண்ணம் என் ரைட்ஸ். பிரியமானவர்களே, பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி, பெற்றோரை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோம். இந்த ஒரு விழுமியம், இந்த வேல்யூ இன்றைக்கு ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த ஒரு மெட்டீரியலிசம், ஒரு பொருளாதார கொள்கை வந்ததோ அதிலிருந்து வீட்டில் மனைவிமா இருக்கு, இது ஏன் உரிமை, இது ஏன் கடமை, இது என்னுடைய இஷ்டம், அந்த நான் என்பது அதிகமாக போனபடியினாலே இரு அணியினர் அன்பை பற்றி சொன்னார்கள், அந்த அன்பு கிரியை செய்யாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பில்லாத ஒரு உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஒரு கொடுமையான பாலைவனத்தில் ஏற்கனவே வற்றலாய்ப்போன ஒரு மரம் அது தளிர்த்தது போல தளிர்க்குமா என்றால் தளிர்க்காது. அதே போல் இந்த அன்பு என்று இல்லாமல், எனக்காக இல்லாமல் நான் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு சுபாவம் இல்லாமல் மகிழ்ச்சி தளிர்க்கவே முடியாது. அப்போ விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த சுயம் சாக வேண்டும். அன்பின் வழி அது உயிர் நிலை. இந்த உயிருடைய நிலையே, இந்த உடம்பில் உயிர் இருக்கு இல்லையா, நம்ம உயிரோடு வாழ்கிறோம் இல்லையா, இந்த உயிருடைய நிலையே அன்பின் வழி. அகுதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, இல்லைன்னா ஏதோ எலும்பு மேலே தோலை ஒட்டி வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது தான்
பிரியமானவர்களே, தன் சுயம் சாக வேண்டும், எனக்காக அல்லது பிறருக்காக. இதுதான் கிறிஸ்டியன் பிரின்சிபல். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் தனக்காக அல்ல பிறருக்காக வாழ்கிறான். யாருடைய உள்ளத்திலே நான் பிறருக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்தினுடைய பெயருக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வருகிறதோ அவர்களால் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியும். பெரிதும் இந்த எண்ணம் யாரிடத்துல இருக்கிறது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேல, எல்லாவற்றிற்கும் மேல, அபவ் ஆல், அபவ் யுவர் பேப்டிசம், அபவ் யுவர் டெடிக்கேஷன், உங்கள் ஞானஸ்தானம், உங்கள் பிரதிஷ்டை, உங்கள் ஊழியம், உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பாவங்களை என்றால் குற்றம் குறைகளை மூடும், விட்டு கொடுத்துரும், அனுசரித்து போயிடும். அந்த அன்பு இருக்குமானால் இன்றைக்கு அது முடியாத ஒரு சுபாவமாக அநேக இடங்களில் காணப்படுகிறது. காரணம், ஏன் ரைட், இது எனக்குரிய உரிமை. இந்த உரிமை சட்டத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, பைபிள் எப்படி சொல்லி இருக்குது என்றெல்லாம் நாம் நமக்காக உள்ள உரிமைகளை பார்க்கிற வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியாது. குறித்து கொள்ளுங்க. ரெண்டாவது, விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னால் தியாகம், சாக்ரிஃபைஸ். அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த தியாகத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குழந்தைக்காக அம்மா எவ்வளவு தியாகம் பண்ணுகிறார், எவ்வளவு விட்டு கொடுக்கிறார், தன் தூக்கத்தை விட்டு கொடுக்கிறார், தான் தன்னுடைய தொப்புள் குடி அல்லவா, எத்தனையோ அசௌரியங்களை அனுசரிக்கிறார் அந்த குழந்தைக்காக, அந்த குடும்பத்தை விவரித்து சொல்லலாம். அதேபோல் அநேக காரியங்களிலே கணவனும் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தியாகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பொதுவாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்கள் நாட்டுக்காக, கொள்கைக்காக, மொழிக்காக எல்லாம் தியாகம் பண்ணுகிறார், பெரிய தியாகிகளாக வருகிறார். அவங்களுக்கு நாங்கள் தியாகம் பண்ணுகிறோம் என்ற மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த வருமானமும் கிடையாது. பிரியமானவர்களே, நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பெண்களும் தியாகம் பண்ணலாம், ஆனால் அதிகமாக வீட்டு மகிழ்ச்சிக்காக பெண்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். அதை ஒரு பக்கத்தில் நான் பார்க்கிறோம். அது ஆண்களானாலும் பெண்களானாலும் என்றைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் காணிக்கையானது போல நீங்களும் உங்களை காணிக்கையாக்கி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, அவர் ஒரு பலியாக காணிக்கையாக தன்னை ஆக்கினது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்களும் பலியாக காணிக்கையாக தியாக சுடர்களாக. பிரியமானவர்களே, அடிக்கடி இந்த மெழுகுவர்த்தியை சொல்லுவார், தான் எரிந்து உருகி வெளிச்சம் கொடுப்பது போல நான் உருகி இல்லாமல் போனாலும் சரி இல்லத்துக்கு வெளிச்சம் கிடைக்கட்டும் என்ற ஒரு தியாகம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு அருமையான குரலை சொல்லி நான் கடந்து போகிறேன். இடும்பைக்கே கொள்கலம், இடும்பைக்கே கொள்கலம் என்று சொன்னால், இடும் கொடுமை, துன்பம், துன்பத்துக்கே ஒரு பெரிய பாத்திரம் கொள்கலம். கொள்கலம் என்றால் அதை வைத்திருக்கிற ஒரு பாத்திரம். அது எதுவும் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. என் குடும்பத்தில் ஒரு குறை வந்துடக்கூடாது, என் குடும்பத்தை பற்றி யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தினுடைய இன்பம் கொஞ்சமேனும் ஒரு நூல் அளவாகிலும் குறைந்து போக கூடாது என்று சொல்லுகிறவனுடைய உடம்பு துன்பத்துக்கே கொள்கலம். அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், எதற்காக அத்தனை கஷ்டங்கள்? என் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இடும்பைக்கே கொள்கலம், துன்பத்துக்கே கொள்கலம், அதை வச்சிருக்கிற ஒரு பெரிய பாத்திரம். துன்பது எது? என் குடும்பத்துக்கு ஒரு குறை வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிற ஒரு மனிதன். இப்போ ரெண்டாவது, இந்த தியாக உணர்வு இருந்தால்தான் விட்டு கொடுக்க முடியும். நாட்டுக்காக ஆண்கள் தியாகம் செய்கிறதாக பார்க்கிறோம், வீட்டுக்காக பெண்கள் தியாகம் செய்கிறதாகவும் பார்க்கிறோம். மூன்றாவது, விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது.
அர்ப்பணம், ஒரு கமிட்மெண்ட். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, ஒரு பொறுப்பு. அந்த சொல்லை பயன்படுத்தினார், பொறுப்பு. ஒரு ஆம்பளை வேலைக்கு போகிறான், பேச்சுலராக இருக்கிறான். பேச்சுலராக இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்போ அந்த வேலை வேண்டாம் தூக்கி போட்டு வந்துடுறான். அது பேச்சுலராக இருக்கும்போது. அவன் பேச்சு இளராக மாறின பிறகு, திருமணமான பிறகு அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது. அவர் சொன்னார், நெற்கதிர் வளைஞ்சிருச்சு, வாழைக்குலை வளைஞ்சிருச்சுன்னு. அது மாதிரி ஆஃபீஸில் நாலு திட்டு திட்டுனாலும் வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம இந்த வேலையை தூக்கி போட்டுற முடியாது என்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அதே போல் பெண்களுக்கு, என் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு கமிட்மெண்ட்டில் வர்றாங்க. எல்லாருக்கும் இந்த கமிட்மெண்ட் இருக்கா? கமிட்மெண்ட் இருந்தால்தான் குடும்பம் இன்பமாக இருக்க முடியும். நான் முன்பு சொன்னது போல் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தியை சொல்லி கடந்து போகிறேன். அபிராமி என்ற ஒரு பெண், சில செய்தித்தாளில் ஊடகத்தில் பார்த்திருப்பீர். தன்னுடைய கள்ளக்காதலின் நிமித்தமாக தன்னை இரண்டு பிள்ளைகளையும் கொண்டு விட்டு கள்ளக்காதலனோடு ஓடி போகிறார் அபிராமி என்ற ஒரு பெண். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற கமிட்மெண்ட் அவளுக்கு இல்லை. அவளுக்கு என்னுடைய காம பசி தீர வேண்டும், அவளுக்கு கமிட்மெண்ட் இல்லை. அதே போல் சமீபத்தில் நிலானி என்ற ஒரு நடிகை, கணவன் பிரிந்து போகிறான், அவன் அவன் ஆசைக்கு போயிட்டான். நிலானி உறவு வாழ்க்கையில் இருக்கிறாள், லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஏதோ ஒரு காரணத்தில் இவன் பேரில் ஒரு குற்றத்தை எழுதி வைத்துவிட்டு அவன் செத்து விடுகிறான். ரெண்டு குழந்தைகள், நிலானி தற்கொலைக்கு முயற்சிக்கிறாள். இந்த பிள்ளைகளை பற்றி யாரும் கவலைப்படலை. அப்பா அவர் ஒரு வழியாக ஓடி போய் விட்டார். அம்மா ஒருவனோட உறவு வாழ்க்கை, அதில் ஒரு சிக்கல் வந்தோன்னு இந்த பிள்ளைகள் வாழுமா சாகுமா என்று அறியாமல் அவள் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விழுமியம் சாகாத ஒரு சில குடும்பங்கள், அதனால தான் ஒரு விழிப்புணர்வு பற்றி மாற்றம். இன்றைக்கி எத்தனையோ நெருக்கங்கள் வரும்போது சிலர் சொல்லுகிறாள், குறிப்பாக பெண்கள் சொல்லுகிறார்கள், நான் வாழ்கிறதே இந்த பிள்ளைக்காகத்தான், என்னால் வாழ முடியலை, குடும்பத்துக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், மற்றவர்களுக்காக நான் வாழ்கிறேன், எப்படியாவது இந்த பிள்ளையை நான் படிக்க வைத்து கரையேற்றணும், எல்லாருக்கும் முன்பாக என் பிள்ளைகளை நான் தலை நிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை சுட்டி காட்டினார்கள், 1 பேதுரு 3:7. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால். இந்த பலவீனம் என்பது சரீரப்பிரகாரமான பலவீனம், சரீரத்தில் அவள் பலவீனமானவள் தான். அதனால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு, அப்படியானால் அவள் பலவீனமாக இருப்பதினால இவனுடைய ஜபத்துக்கு தடை வருகிறது என்றால் இவன் பலசாலியா பலவீனமானவனா என்று இன்னொரு கேள்வி வருகிறது. அவள் பலவீனமான பாண்டல், அதனால் இவன் ஜபத்துக்கு தடை வந்து விடுமா? அப்படியானால் இவனுடைய ஜப பலன் எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்க. அதனால் நீ விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையாக சேர்ந்து கொள்ளுகிறார்னபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அதனால் தான் ஆடம் கிளார்க்குங்கிற பரிசுத்தவான் சொல்லுகிறார், The female has what the man wants, beauty and delicacy. ஆண்கள்கிட்ட பியூட்டி இல்லை, டெலிகசி இல்லை என்றல்ல, இந்த சில குணாதிசயங்கள் பெண்கள்கிட்ட இருக்கு. The male has what the female wants. பெண்களுக்கு தேவையான சில காரியங்கள் ஆண்கள் இடத்துல இருக்கிறது, கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த். இவங்க 4 காரியங்களை பார்க்கிறோம், பியூட்டி, டெலிகசி, கரேஜ், ஸ்ட்ரென்த், அழகு, மென்மை, தைரியம், வலிமை. இந்த 4 சேர்ந்தால் குடும்பம் வந்துடும், இந்த 4 சேர்ந்தால் குடும்பம் வந்துடும். பிரியமானவர்களே, பெண்களுக்கு ஒரு அசாதாரணமான வலிமை இருக்குது, அசாதாரணமான
உள வலிமை இருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது பெண்கள் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க என்று தோன்றுகிறது. ஆனாலும் தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டி முடிக்கிற நேரமும் கருதி, ரோமர் 15:3 இப்படியாக வாசிக்கிறேன். நான் சொன்ன இந்த 3 குறிப்புகள், தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்வது, தியாகத்தோடு வாழ்வது, ஒரு அர்ப்பணத்தோடு ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட வாழ்வது, ரோமர் 15:1-3 வாசிக்கிறேன், வாசித்து முடிக்கிறேன். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். முதல்ல பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். இரண்டாவது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவுள், தியாகம் தேவைப்படும். அதை தான் 3 வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். 69 சங்கீதத்திலிருந்து அவர் கோட் பண்ணுறார். தேவனை நிந்திக்கிறாங்க, தேவனை தூஷிக்கிறாங்க, என்னான்றர் எப்படி படைச்சிரு, என்னான்றர் எப்படி நடக்கின்றெல்லாம். அந்த தேவனை நிந்திக்கிற நிந்தையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். இன்னொரு விதமாக சொன்னால், மனிதனுடைய பாவத்துக்கும் தேவனுக்கு இடையில நின்று அந்த நிந்தைகளெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டார், பலியானார், காணிக்கையானார். பிரியமானவர்களே, பரலோகத்தை விட்டு கொடுத்தார், பூலோகத்தில் உள்ள நெருக்கங்களை வேதனைகளையெல்லாம் சிலுவையெல்லாம் அனுசரித்தார். ஒரு கமிட்மெண்ட், என்னையும் தம்மை போல மாற்றும்படிக்கு. ஹல்லேலூயா. என்னையும் தம்மை போல மாற்றும்படிக்கு. பிரியமானவர்களே, பொதுவாக ஆண்களே பெண்களே என்று சொல்லும்போது ஆண்கள் அநேக காரியங்களை விட்டு கொடுக்கிறார்கள், அனுசரித்து போகிறார்கள். பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கிறது, குடும்ப மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறார்கள். இந்த அவையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் 2 பேரிலே யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக பலம் உள்ளவர், எவ்வளவாய் இயேசுவை பிடித்திருக்கிறீர்கள், தேவ சாயலாக மாற விரும்புகிறீர்கள், அப்படி பலம் உள்ளவர்கள் பலவீனரை தாங்குங்கள், விட்டு கொடுங்கள், அனுசரித்து போங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை உங்களுடைய கொள்கை பிடிப்பிலே காட்டுவதை விட குடும்பம் இன்பமாக இருக்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவதிலே காட்டுங்கள். இது ஆண்கள் பெண்கள் என்று சொல்லுவதை விட இயற்கையாக நம்முடைய நாட்டிலே பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொண்டாலும், அதிகமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவது பெண்கள் என்று ஒத்துக்கொண்டால், தேவ ஊழியனாக சொல்லுகிறேன், உங்களில் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, பலம் உள்ளவர்கள் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை, உங்களுடைய ஜெப ஜீவியத்தை, உங்களுடைய வேத அறிவை காட்டுங்கள். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமாக நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து இரு அணியினர் அணியினுடைய பேச்சாளர்களும் மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். மேலும் நம்முடைய அருமையான போதகர் நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து நன்றி உரை பிரதர் அசோக் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வைப்ளஸ் ஃபோரமின் சிறப்பு நிகழ்ச்சியான இந்த விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு இங்கு வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஒருங்கிணைத்த நமது போதகர் ராபர்ட் சேமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக உரையாற்றின இரு அணிகளுக்கும்
முத்து பதித்தார் போல் பல கருத்துக்களை நம் மத்தியில் பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டி பார்த்தால் போல் தீர்ப்பினை வழங்கிய நமது நடுவர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உறுதுணையாயிருந்த போதகர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது மீடியா டீம் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நன்றியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைவு இறை வேண்டல் நிறைவு ஜபத்தினை செய்யும்படியாக பாஸ்டர் பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த அருமையான முயற்சிதனை ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ சிறப்பாக சீராக அரங்கேற்றி தந்தமைக்காக உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டுமானால், அப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை வாழ்கிறவர்கள்தான் கொடுக்க முடியும். அதற்கு சான்றுப்பமாக இருக்கிற மேதகு போதகர், முனைவர், சமூக சேவகர், வரலாற்று வேத வல்லுநர் ஐயா ராபர்ட் சைமன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் ஒரு சாட்சியாக எங்கள் மத்தியிலே பிரதிபலிப்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக்கும். இயேசுவி நாமத்தினாலே தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பும் தாவியான அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று என்னோடு இரு மா நேச கர்த்தரே என்ற பாடலை நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலே
கணவனும் மனைவியும் அனுசரித்து வாழும்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி குடும்பத்திலே தாங்குகிறது என்பதை ரொம்ப அழகாக பட்டுமன்ற பேச்சாளர்கள் நடுவர் எடுத்து சொன்னார்கள். இது கிறிஸ்துவ குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது தேவையான, அதுவும் இந்த காலகட்டத்தில் இது தேவையான ஒரு எழுச்சியா இருக்குது. மிகவும் பிரயோஜனமா இருக்கு. இந்த எல்லாருக்கும் ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த நாட்களில் நடக்க வேண்டிய ஒரு வழியை மிகவும் நேர்த்தியாக பட்டிமன்றத்தின் மூலமாக சொல்லிக் கொடுத்தாங்க. அடிக்கடியாக நம்ம ஜெபிக்கிற குறித்து ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிறு பரலோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஏற்றதான நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையாக இதற்காக நான் தற்கொலை சொல்றேன். இந்த பட்டிமன்றம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு பட்டிமன்றம். இவ்வளோ மனைவி கணவன் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால், அதிகமாக விட்டு கொடுத்து அப்படின்றது வந்து ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக ஒவ்வொருத்தரும் நல்ல அவங்களுடைய கருத்துக்களை வச்சாங்க. கட்டாயம் பிரயோஜனம் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நடுவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன், குடும்பத்தை குறித்து, இது எல்லாமே வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஓவரால் இட் வாஸ் அ பிளஸிங் ஃபார் ஹோல் ஃபேமிலி அண்ட் சர்ச் எக்ஸ்பிளை. தேங்க் யூ. இது முதல் முறையாக பட்டிமன்றத்தில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பட்டிமன்றங்கள் வைப்பது மிகவும் அவசியம் என்பதை உணர வைக்கிறது. இதற்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அநேக காரியங்கள், யார் விட்டு கொடுக்கணும், யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்க, யார் அதிகமாக விட்டு கொடுக்கணும்னு வேதத்தில் சொல்லியிருக்க நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுதும் நல்ல ஏற்ப ஒரு தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒவ்வொருவரையும் யோசிக்க வைக்கிறது, நம்ம இன்னும் அவைக்குறை வாழ்க்கையில் வெல்லப்படும் பொழுது நம்மளுடைய குடும்பம் உண்மையாகவே ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். பட்டிமன்றத்துக்காக very effective presentation by all the participants. I congratulate them personally. And spiritually, it is an eye-opening debate. I participated in the party, but I was in the party, and 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 very creative. And I was in the business, and I was in the blessing, and I was in the party, கணவன் மனைவி விஷயத்துல குடும்பத்துல அப்படின்னு தெரிய வந்துச்சு. உண்மையிலே பாஸ்டர் சொன்ன அந்த தீர்ப்பு வந்து ஆவியுடைய வாழ்க்கையில வந்து பலனுள்ளவங்களா இருக்கிறவங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து அனுசரிச்சா கண்டிப்பா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும் என்ற கருத்து ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாகவும் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டதில் பேச்சாளரை பங்கு பெற்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லா பட்டிமன்றங்களும் காட்டிலும் இதுக்குண்டான ஆயத்தம் ரொம்ப சவாலாக இருந்தது, சிக்கலாக இருந்தது. என்னோட தனி மனிதனை என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. கருத்துக்கள் இத்தனை கருத்துக்கள் தனிப்பட்ட காலம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதுன்னு சொல்லுவேன். எல்லாத்தோட முக்காயமும் பார்க்க போனா நடுவர் அவர்களுடைய தீர்ப்பு தான். அந்த தீர்ப்புல எல்லா காரியங்களும் அடங்கும். ஒரு அருமையான ஒரு ஒருவரை செய்தியாக அவங்க சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பை அதிகமா சிந்திக்கக்கூடியதா இருக்கு. பட்டிமன்றத்தை நடத்தி அதற்கு வாய்ப்பளித்த போதகருக்கும் எல்லாருக்கும் மிகவும் அருமையாக இருந்தது. ஏற்கனவே சொல்லியது போல நம்முடைய போதகர் அவர்கள் தெளிந்தெடுக்கிற அந்த தலைப்பு தேவையான ஒன்று, சமுதாயத்திற்கும் சபைக்கும் தேவையான ஒன்று. இதில் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டோம். பேசியவர்களும் ஒருவருக்கொருவர் மிஞ்சுகிற மாதிரிதான் பேசினார்கள். அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது, கண்களை தெளிவித்தது. தலைப்பு மட்டுமல்ல, போதகருடைய அந்த கடைசி தீர்ப்பு நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனோம் அப்படிதான் சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவர்களா இருக்காங்களோ அவங்கதான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் நாம் அதை பழகிக்கணும், நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நாம இன்னும் அதை முன்னு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உணர்வும் எனக்குள்ள வந்துச்சு. ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. நன்றி. எங்க ஃபேமிலிக்கு இந்த வச்சு எல்லா விஷயத்தையும் நான் அப்ளை பண்ணு நினைக்கிறேன் நான். அது மட்டும் அங்க சொன்ன லாஸ்ட் தீர்ப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்த்த ஆங்கில சொல்லாரா பெண்கள சொல்லாரா எதிர்பார்த்தோம், ரெண்டுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. மனைவி எப்படி இருந்தாங்க, கணவன் எப்படி இருந்தாங்க சொன்னாங்க, எப்படி எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you very much.